Hi friends, welcome to the Cheetah Media. In this tutorial, we will see React Redux details. So, Redux is a Redux. So, the link to our channel, subscribe and the video in the comments. Okay friends, let's go to Redux. So, Redux is a state management. Okay, so, ஒரு சின்ன லெவல்ல நீங்க ஒரு அப்ளிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு Redux ஓட கான்செப்டோ Redux ஓட யூஸையோ உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க ஒரு லார்ஜ் லெவல்ல ஒரு பெரிய அப்ளிகேஷன் பண்ணும்போது Redux வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதான் Redux வந்து எல்லாரும் ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? சோ Redux-னா என்ன? அப்ப நம்ம தெளிவா பாப்போம். ஓகேங்களா? சோ இன்னும் நீங்க Redux பத்தி இன்னும் நிறைய அட்வான்ஸா தெரிஞ்சுக்கணும் அப்படினா redux.js.org போறீங்கனா டீடைல்ஸா கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ கிளியரா இருக்கு சோ அத பாத்தீங்கனா தெரியும் இன்ஸ்டால் பண்றது மோட்டிவேஷன் கோர் கான்செப்ட்ஸ் டியூட்டோரியல் எல்லாமே ஆக்சன் நான் ரெடியூசர் என்ன சோ இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம் சோ நல்லா கிளியரா ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க சோ நீங்க எவ்வளவு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவு knowledge இருக்கும் ஓகேங்களா நம்ம ஃபர்தரா உங்களுக்கு ஸ்டடி பண்ணனும் ஆசை போறவங்க வந்து இந்த சைட்டை விசிட் பண்ணி ஃபர்தரா ஸ்டடி பண்ணிக்கங்க சரி फ्रेंड्स Redux னு சொன்னேன் சோ அது என்னன்னு நான் சொல்லிறேன் இதா ஒரு Redux ஓட ஒரு ஆர்க்கிடெக்சர் அதாவது Redux ல வந்து முக்கியமான கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கு சோ அதுல வந்து ஆக்சன் ரிடூசர் ஸ்டோர் அண்ட் UI ஓகேங்களா இதா ஒரு லைஃப் சைக்கிள் சோ இதை நீ பாத்துங்க இத பார்த்தா கன்ஃபியூஸ் ஆக வேணாம் நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இது ஒரு ஆக்சன் இது ஒரு ரிடூசர் இது ஒரு ஸ்டோர் and as usual இது ஒரு யூசர் end user ஓகேங்களா ஓகே இப்போ என்னோட கோடுக்குள்ள போயிடுறேன் கோட்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் Redux-னா என்னன்னு சொல்லிறேன் Redux என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா action ஓகேங்களா அடுத்து action reducer store dispatch ஓகேங்களா மொத்தமே இவ்வளவு தான் கேட்டிங்கன்னா இவ்வளவு தான் Redux ஓகேங்களா ஸ்டேட் மேனேஜ்மென்ட்ல நீங்க ரொம்ப அட்வான்ஸ் லெவல்லாம் இருக்கு பட் ஸ்டேட் மேனேஜ்மென்ட் எதை பேஸ் பண்ணி வர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இத பேஸ் பண்ணி தான் வர்க் ஆகுது ஓகேங்களா சரிங்க இப்போ இதல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன்னு ஒண்ணா முடிக்கிறேன் Redux-ல இத்தனை இருக்குன்னு பார்த்தோம் சோ இதுல வந்து ஆக்சன்னா என்ன அப்படினு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பண்றது எல்லாமே ஆக்சன் தான் சரிங்களா இப்போ நான் ஒரு கமெண்ட் சொல்றேன் உட்காரு எந்திரி சாப்பிடு சிஸ்டத்தை ஆன் பண்ணுறேன் சரிங்களா இது எல்லாமே ஒரு ஆக்ஷன் தான் சரிங்களா அதே மாதிரி ரியாக்டில் வந்து Redux-ல வந்து ஆக்ஷன்னா என்னன்னா என்ன பண்ண போறீங்க ஓகேங்களா நீங்கள் எது பண்ணாலும் இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் இது ஒரு ஆக்ஷன் ஓகேங்களா Redux-ஐ பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து இது வந்து பேக் ஸ்பேஸ் கூட டெலிட் பண்ணிட்டு வரேன் இது ஒரு ஆக்ஷன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஆக்ஷன் தான் சரிங்களா ஸோ ஆக்ஷன் உங்களுக்கு என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஸோ இதுதான் ஆக்ஷன் ஓகேங்களா இப்போ ரெடியூசர் ரெடியூசர் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஆக்ஷன் வந்து டைப்பிங்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் இருக்குது ஓகேங்களா டைப்பிங் வந்து ஒரு ஆக்ஷன் ஓகேங்களா இந்த டைப்பிங் வந்து ஆக்ஷன் வந்து நான் வெர்பலாக சொல்கிறேன் டைப் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன் ஸோ நான் டைப் பண்ணுன்னு சொன்னோடனே டைப் ஆயிருமே கேட்டிங்கன்னா ஒன்றும் டைப் ஆகாது ஓகேங்களா நான் தான் டைப் பண்ணணும் ஓகேங்களா அதே மாதிரி சிஸ்டத்துக்கு வந்து ஒரு ஆக்ஷன் சொல்லிட்டீங்க இதை வந்து நான் எனக்கு வந்து இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் டிலீட் ஆகணும் இந்த பட்டன் வந்து டிலீட்டுங்கிற ஒரு ஆக்ஷனை நீங்கள் கொடுக்குறீங்க ஓகேங்களா ஸோ அந்த ஆக்ஷன் நீங்கள் சொல்லிட்டீங்க அந்த டிலீட்டுங்கிற ஆக்ஷனுக்கு உள்ள இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கோட் நீங்கள் எழுதணும்ல அதாங்க ரெடியூசர் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கெல்கே வருவோமே இப்போ நான் வந்து டிலீட்னு ஒரு ஆக்ஷன் போடுறேன் இந்த ஆக்ஷனை வந்து ரெடியூசரில் வச்சுட்டு டிலீட் ஆக்ஷன் வந்தால் என்ன பண்ணணும் அதை நீங்கள் வந்து ரெடியூசரில் சொல்லணும் ஓகேங்களா கோட் இம்ப்ளிமெண்டேஷன் இது வந்து ரெடியூசர் ஓகேங்க இப்போ நான் வந்து டிலீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன் டிலீட் பண்ண என்னென்ன சர்வீஸ் கால் பண்ணணும் இல்லை என்ன நடக்கணும் டிலீட்டில் அதுவும் ரெடியூசரில் சொல்லிட்டேன்
ஸோ இப்போ ஸ்டோர்னு ஒன்று இருக்குது. ஸ்டோரில் வந்து என்ன பண்ண, ஸ்டோர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோர் தான் வந்து ஒரு ஸ்டோர்னால் நம்ம என்னென்ன கிடங்குன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஒரு உணவுக்கு உணவு ஸ்டோர்னு ஸ்டோரு ஸ்டோரும் ஸ்டோர்னால் என்ன, சேமிப்பு சேமிக்கிற இடம்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அதுதான் ஸ்டோரு. இந்த ஸ்டோர் எதுக்குன்னா, நீங்கள் ஒன்ஸ் ரெடியூஸர் எத்தனை ஆக்ஷன் எழுதுறீங்களோ அதெல்லாம் ரெடியூஸில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிடுவீங்க. இங்கே ஒரு நாலு அஞ்சு ரெடியூசர் இருக்குது ஓகேங்களா, 4, 5, 6, 7 எத்தனையோ இருக்குங்க ரெடியூசர். அதெல்லாம் ஒரு டைம் ஸ்டோரில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதை ரெடியூசரை தூக்கி ஸ்டோரில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த ஸ்டோரை வந்து எந்த அப்ளிகேஷன் இந்த ப்ராஜெக்டில் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதான் ஒரு ஸ்டோரோட ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஒன்ஸ் ஸ்டோருக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவீங்கன்னா, டிஸ்பேச் ஓகேங்களா. டிஸ்பேச் எதுன்னா ஃபார் யூஸ் யுவர் ஆப்ரேஷன். இது டிஸ்பேச் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் டிஸ்பேச் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ண நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பேச் ஆகிடும் ஓகேங்களா. இது வந்து ஓவரலாக சொல்லிட்டேன். இன்னும் நான் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தர ஆசைப்பட்றேன் ஓகேங்களா. இதை நான் வந்து சொல்லிட்டு நான் போயிட்டுன்னு கண்டிப்பாக பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வாய்ப்பே இல்லை சரிங்களா. எனக்குமே ஸ்டார்டிங்கில் வந்து நான் ரெடக்ஸ் கற்றுக்கும் போது எனக்குமே சுத்தமாக ஒன்றும் புரியலை, என்ன இது தேவையில்லையே, நான் தினச்சிருந்தா நான் வந்து என்னோடய கோடில் எழுதிட்டு போயிடலாம் ஃபங்க்ஷன் எழுதி நான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமாட்ட டெப்த்தாக நான் படிச்சுக்கிட்டு கற்றுக்கும் போது மட்டும்தான் எனக்கு வந்து இதோட அட்வான்டேஜ் ரொம்ப என்ன யூஸ்னு தெரியாது ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம ரியல் டைமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்மள்ட்ட வந்து நிறைய பேர் வந்து மொபைல் வச்சுருப்பீங்க கரெக்டாக, மொபைல் வச்சுருப்பீங்க. மொபைல்னால் என்ன இருக்கும், சிம் கார்டு இருக்கும், மெமரி கார்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து மொபைல்லே வந்து இப்போ நீங்கள் பாட்டு கேட்குறீங்க இல்லை ஒரு காமெடி கேட்குறீங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து எல்லாருக்குமே அதிகமாக விரும்புகிறது வந்து பாடல் அந்த நகைச்சுவை தான் அதிகமாக விரும்புவோம். ஸோ நான் பாடலில் விட்டுட்டு நகைச்சுவையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து சிஸ்டத்தை வந்து ரெண்டு ஆக்ஷன் சொல்கிறேன் ஓகேங்களா. என் ஃபோன் வச்சுருக்கேன், ஃபோனில் வந்து நான் பார்த்துட்டே வரேன். ஃபோனில் வந்து ஒன்று வடிவேல் காமெடி இருக்குது, இன்னொன்று கவுண்டர் மணி காமெடி இருக்குது ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்கிட்ட வந்து ஒரு வடிவேல் காமெடி இருக்குது அண்ட் ஒரு கவுண்டர் மணி காமெடி இருக்குது. இது ரெண்டு ஆக்ஷன் ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டு ஆக்ஷன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், வடிவேலு காமெடியை கிளிக் பண்ணால் எனக்கு வடிவேலுக்கு என்ன காமெடி பண்ணுறாரோ அதெல்லாம் வரணும் கரெக்டாக. ஸோ அதுதான் ஆக்ஷன் சரிங்களா. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு வந்து யூடியூப் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ வந்து இப்போ சீட்டா மீடியா ஒரு வீடியோ வருதுன்னா அதை கிளிக் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ சீட்டா மீடியாவுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் அங்கே எழுதியிருப்பாங்க ஓகேங்களா. எழுதி அதாவது அங்கே ஒரு இம்ப்ளிமெண்ட் நடக்கும், அதை கிளிக் பண்ணணும் நடக்குதுல்ல, சம்திங் ஹேப்பன் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து இங்கே வந்து என்னென்னா ஆக்ஷன் ஓகேங்களா. இப்போ சம்திங் ஒரு 100 பாட்டு இருக்குது, 100 காமெடி இருக்குன்னா 100 ஒவ்வொரு ஆக்ஷன் இருக்கும். இப்போ வந்து வடிவேல் காமெடி, கவுண்டமணி காமெடி, சந்தானம் காமெடி, சூரி காமெடி ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு ஆக்ஷன். டைட்டில் சொல்லுவீங்களா, ஸோ இதெல்லாம் ஒரு ஆக்ஷன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி என்னோடய மொபைலில் வந்து ரெண்டு ஆக்ஷன் இருக்குங்க சரிங்களா. வடிவேல் காமெடி அண்ட் கவுண்டமணி காமெடினு சொல்லி ரெண்டு ஆக்ஷன் நான் க்ரியேட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இது ரெண்டுமே ரெண்டு ஆக்ஷன் ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த ஆக்ஷனுக்கு நான் ரெடியூஸ் எழுதணும். நான் சொல்லியிருக்கேன் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், இது டிலீட் ஆக்ஷனு, இது ரெடியூஸுங்கிறது வந்து கோடோட இம்ப்ளிமெண்டேஷன் சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு ஆக்ஷன் எழுதிட்டேன், இதோட இம்ப்ளிமெண்டேஷனை வந்து நான் ரெடியூசரில் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ ரெடியூசரில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் எந்த ஆக்ஷனை கிளிக் பண்ணேனுங்கிறது ஃபஸ்ட்டு ரெடியூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக. அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால், ஃபஸ்ட்டு என்ன ஆக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்கிறது ஃபஸ்ட்டு ரெடியூசர் செக் பண்ணும் ஓகேங்களா. ரெடியூசர் செக் பண்ணிவிட்டு இப்போ வடிவேலு காமெடினா சம்திங் வடிவேலு டைலாக்கை வந்து டெலிவரி பண்ணும். இப்போ கவுண்டமணி காமெடினா நீ இப்போ கவுண்டமணி கிளிக் பண்ணியிருக்கியா வடிவேலை கிளிக் பண்ணியிருக்கியான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு வடிவேலை செக் பண்ணியிருந்தீங்கன்னா அஸ்யூஸ்வல் வடிவேலை பற்றின ஒரு அவுட் புட்டும், கவுண்டமணியை செலக்ட் பண்ணிங்கன்னா கவுண்டமணியை பற்றின ஒரு அவுட் புட்டும் இது வந்து ரெடியூசர் கொடுக்கும். நல்லா புரிஞ்சுங்க, ரெடியூசர் தான் இம்ப்ளிமெண்டேஷன், கோடுக்குள்ளே இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரெடியூசர் தான் நடக்கும். நீங்கள் ஆக்ஷன்லையோ ஸ்டோர்லையோ இது பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன நடக்கணும்னா, ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் ஓகேங்களா. அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஆட் ஆகணுமா, டெலிட் ஆகணுமா, அப்டேட் ஆகணுமா, அதெல்லாம் பண்ணுறது வந்து ரெடியூஸரில் தான் நீங்கள் பண்ணுவீங்க ஓகேங்களா. அடுத்து இப்போ நான் ரெடியூஸ் எழுதிட்டேன், ஆக்ஷன் ரெண்டுமே எனக்கு முடிஞ்சுப்பா சரிங்களா. இப்போ எனக்கு ரெண்டுமே முடிஞ்சு, இப்போ ரெண்டுமே முடிஞ்சு நான் மற்ற அப்ளிகேஷனில் அதாவது என்னோடய வேறு ப்ராஜெக்டில் வேறு காம்பனண்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுன்னா, ஒன்ஸ் ரெடியூஸரை தூக்கி நீங்கள் ஸ்டோரில் வைக்கணும் சரிங்களா. ஸ்டோரில் வச்சா மட்டும்தான் கீப் ஆல் ரெடியூசர், ஒரு ரெடியூசர் இல்லை உங்களுக்கு எத்தனை மல்டிபிள் ரெடியூசராக இருந்தால் கூட நீங்கள் ஸ்டோரில் வச்சுக்கலாம் ஓகேங்களா. அதுக்கு நம்ம கம்பைன்ட் ரெடியூசர்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஆக்ஷன் ரெடியூசர், ரெடியூசரில் அந்த வைக்கி நான் ஸ்டோரில் வைக்கிறேன்.
கொஞ்சம் ஸ்டோருக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஸ்டோர்னா எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம வீட்டு சமையக்கட்டு இருக்குது, சமையக்கட்டில் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யார் வேணால் எடுத்துக்கலாம் சரிங்களா சாப்பிட. இப்போ எனக்கு பசிச்சா நான் எடுத்துக்கலாம், இப்போ என்னோடய ஃப்ரெண்டோ என்னோடய ஃபேமிலி யாரோ யார் வேணாலும் ஸ்டோரில் வச்சுட்டாங்கன்னா எடுத்துக்கலாம். அது பாத்திரத்தில் வேகாமலே இருக்குது, அரிசி வேகாமலே இருக்குன்னா நம்ம யாரும் எடுக்க முடியாது. அது ஃபஸ்ட்டு சமைய அதாவது சுத்தம் பண்ணுறாங்க, அப்புறம் ரெடியூசரில் வச்சு சமைக்கிறாங்க, சமைச்சு ஸ்டோரில் வச்சா மட்டும் தான் சாப்பிட முடியும். எடுத்தோடனே ஒரு அரிசி வேகாமல் வந்து பானைக்குள்ளே இருக்கா எடுத்தோன்னே எடுத்து சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஸோ அதுக்கான ப்ராப்பர் வந்து ஆக்ஷன்ஸ் எழுதிட்டு அப்புறம் ரெடியூசரில் இம்ப்ளூ வேக வச்சுட்டு அப்புறம் ஸ்டோரில் வச்சா மட்டும் தான் நான் சாப்பிட முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஸ்டோரில் வச்சுட்டேன், யார் யூஸ் பண்ண போகிறா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. எப்படி உங்கள் மொபைலில் இருந்து, இப்போ மொபைலில் வர்றது வடிவேல்னு இருக்குது. ஸோ நீங்கள் வடிவேல் என்ன பண்ணுறீங்க, கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், வடிவேலில் பார்த்தீங்கன்னா டயலாக் இங்கே வரும் ஓகேங்களா. வடிவேல் காமெடி இங்கே ஓப்பனும். ஸோ இதை கவுண்டர் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா கவுண்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா காமெடி இங்கே வரும் ஓகேங்களா. சரிப்பா இப்போ இவ்வளோ சொல்கிறீங்க, இவ்வளோ எனக்கு தேவையில்லையே, நான் ஈஸியாக வந்து பண்ணிடலாமே, நான் ஏன் ஒரு இஃப் கண்டிஷனை போட்டு இஃப் கண்டிஷனில் வடிவேலோ இருந்தால் ஏதோ ஷோ பண்ணு, கவுண்டர் பண்ணி இருந்தால் ஏதோ ஷோ பண்ணு சொல்லிட்டு போயிடலாமே, நான் ஏன் ஸ்டேட் எழுதி இத்தனையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இதை வந்து இது வந்து உங்களோட ஒரு ஃபாதர் காம்பனன்ட் வச்சுங்க ஓகேங்களா. இது வந்து உங்களோட ஃபாதர் காம்பனண்ட்டு ஓகேங்களா. ஸோ இந்த ஃபாதர் காம்பனண்ட்டுக்கு அதாவது இவர் தான் ஹெட்டு, இவருக்கு வந்து நாலு சிப்ளிங்ஸ், 1, 2, 3 and 4. இந்த நாலு பேருக்கும் அவங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா. இப்போது இவர் இந்த சிப்ளிங்க்கு மேரேஜ் நடக்க போகுது ஓகேங்களா. அதாவது இண்டெக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் இருக்கிற செகண்ட் சிப்ளிங்க்கு வந்து மேரேஜ் ஆக போகுது. இவருக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு தெரியும், யாருக்கு ஆக போகுது அப்படின்னு இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. நான் இவருக்கு பாஸ் பண்ணணும், எப்படி பாஸ் பண்ணாங்கன்னா ப்ராப்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி போகலாம். எப்படி இங்கேருந்து இவருக்கு ஒரு ப்ராப்ஸ், இவருக்கு ஒரு ப்ராப்ஸ், இவருக்கு ஒரு ப்ராப்ஸ், இங்கே வச்சுட்டு திரும்ப இங்கே வச்சுட்டு இங்கே வச்சு இங்கே வச்சு இப்படி கொண்டு வரலாம். இதுக்கு பேர் ப்ராப்ஸ் ட்ரில்லிங்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது ஒரு குட் வேவன் கேட்டு கண்டிப்பாக கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டுச்சுங்களேன், இங்கேருந்து நான் மெசேஜை இங்கே பாஸ் பண்ணுறதுக்கு நான் இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வரணும் கரெக்டாக. ஸோ எனக்கு அவ்வளோவும் என் ரியல் டைம்னா சின்ன அப்ளிகேஷன்னா பிரச்சனை கிடையாது, ஒரு லார்ஜ் லெவலில் ஒரு அப்ளிகேஷன் ட்ரை பண்ணேன்னா ட்ரில் பண்ணி போயிட்டே இருக்க முடியாது ஒவ்வொரு காம்போனண்ட்டாக. அது எனக்கு ரொம்ப தேவையும் இல்லை, என்னோடய டைம் வேஸ்ட் தான், எனர்ஜி வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு. ப்ராஜெக்டை வந்து ரொம்ப ஒரு டைட் பண்ணிடும் கரெக்டாக. ஸோ என்னால் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக நான் குளோபலாக ஒரு இடத்துல வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா. இதே என்னோடய ஸ்டோரு அப்படின்னு இங்கே நான் வச்சு இவருக்கு வந்து இப்போ இந்த காமனில் இருக்கிறது மேரேஜ் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிட்டேன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டோரில் ஒன்ஸ் வச்சுட்டேன்னா நான் இங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. இவர் இங்கேருந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, இங்கேருந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, இப்படி வந்து இவர் எடுத்துக்குவார் ஓகேங்களா. அப்போ என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலான ஒரு ஸ்பேஸ் தான் தேவை. ஸோ ஜென்ரலாக இருக்கிறது ஸ்டோர், அவரே ஒரு பிளக்கிங் தரான், ரெடக்ஷன் பிளக்கிங்னு வச்சுக்கோங்க, பிளக்கிங் மாதிரி பிளக்கிங் தர்றான் நமக்கு, அதில் வசதியாக நான் இங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான். நான் ஏன் இந்த ரிடக்ஷனுக்கு இருக்கும்போது நான் ஏன் ட்ரில் பண்ணி போயிட்டு இவருக்கு மெசேஜை நான் பாஸ் பண்ணணும்? ஸோ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரிடக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் என்ன உங்களுக்கு என்ன அப்டேட் நடக்குதோ எல்லாத்தையும் மற்ற காமனும் சொல்கிறேன் சொல்லிடுறாப்புல. ஸோ நான் இவரை யூஸ் பண்ணுவேன்னா நான் அப்ளிகேஷனில் வந்து இவ இந்த ப்ராப்ஸ் போட்டு ஒன்றுனா கம்ப கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி தாண்டி தாண்டி போவேண்ணா. எனக்கு எவ்வளோ டைம் இங்கேருந்து இங்கே தாண்டணும், இங்கேருந்து இங்கே தாண்டணும், இங்கேருந்து இங்கே தாண்டணும், இங்கே தாண்டணும், இங்கே தாண்டணும். ஒரு மெசேஜுக்கு இவருக்கு வந்து ஒன்று ஒரு விஷயம் ஹலோன்னு சொல்கிறதுக்கு வந்து நான் இத்தனை பேர் தாண்டி போகணும் ஓகேங்களா. இவர் வந்து ஹலோன்னு பார்த்துட்டு இவர் ரிப்ளை பண்ணுறாரு, திரும்ப ஹாய்னு சொல்கிறார், திரும்ப இங்கே போய்ட்டு இங்கே போய்ட்டு இங்கே போய்ட்டு இங்கே வரணும் சரிங்களா, டைம் வேஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணணும், நான் ஸ்டோரில் வச்சுட்டேன்னு சொன்னால் அவர் என்ன சொன்னாரோ ஹாய்னு சொல்கிறாரோ ஹலோன்னு சொல்கிறாரோன்னு சொல்லிட்டு நான் மெசேஜை வந்து இங்கேயே பாஸ் பண்ணி இங்கேயே எடிட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்குத்தான் நம்ம வந்து ரெடக்ஸ் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சொன்னல இந்த எக்ஸாம்பிள் சொன்னல, இஃப் கண்டிஷன் எழுதிட்டு போயிடணும்ப்பா, நீ ஏன்ப்பா ரெடக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இதான் ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நல்லா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆக்ஷன்னா என்ன, ரெடியூசர்னா என்ன, ஸ்டோர்னா என்ன, டிஸ்பேட்ச்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்குள்ளே வெப்சைட் தான் இது ஓகேங்களா, ரெடக்ஸுங்கிறது. இப்போ வந்து நம்ம கோடில் எப்படி நம்ம பண்ண போகிறோம்
அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ எங்கிட்ட வந்து ஒரு இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் இருக்குது, ஒரு ஆப் டாட் ஜேஎஸ் இருக்குது. ஆப் டாட் ஜேஎஸில் எனக்கு ஒன்றுமே இல்லை, எம்டி ஃபோல்டர். இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸில் வந்து சீட்டா மீடியான்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து ஆஸ் யூஸ்வல் டாக்குமெண்ட் கெட்ட எலிமெண்ட் ரூட்டில் போட்டு ரூட்டில் பாயிண்ட் பண்ணி இதை எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து எனக்கு இங்கே வந்து ரெண்டர் ஆகுது. ஓகேங்களா? இங்கே என்ன சேஞ்ச் பண்ணுறோன்னா, இப்போ வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இங்கே வர்றேன். கம்பேர் ஆகுது. ஸோ கம்பேர் ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் ஆகிற சேனல் சீட்டா மீடியா சப்ஸ்கிரைப் ஆகிற சேனல்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ நான் வந்து ஸ்க்ராட்சில் தான் இருக்கேன். ஸோ ஸ்க்ராட்சில் இருந்தால் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோக்கெல்லாம் தெளிவாயிடுச்சு. இப்போது இந்த ரிடக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணிக்கணும்னா, என்பிஎம் இன்ஸ்டால் ரிடக்ஸ் இது இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அப்புறம் ரியாக்ட் ரிடக்ஸ் இதுவும் இந்த ரெண்டு பேக்கேஜையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ரிடக்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டு பேக்கேஜும் உங்களுக்கு வேணும். ஓகேங்களா? இப்போ வந்து இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன மாதிரியே இப்போ நான் வந்து புது எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் தர சொல்லித்தர விரும்பலைன்னா, நான் என்ன சொன்னேன், வடிவேல் காமெடி கவுண்டமணி காமெடினு சொன்னேன்ல, ஸோ அதுலேருந்தே நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன எழுத போகிறேன், ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் சொல்லணும் கரெக்டாக. ஸோ ஆக்ஷன் சொன்னால் மட்டும்தான் நான் அடுத்த இமேஜ் ரெடியூஸ் எழுத முடியும், அதுக்கு கோட் எழுத முடியும். ஸோ அஸ் யூஸ்வல் எனக்கு ரெண்டு ஆக்ஷன் தேவை. என்ன ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, வடிவேல் காமெடி கவுண்டமணி காமெடி. ஓகே, இப்போ நான் வந்து ரெண்டு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். வடிவேலு காமெடி. ஓகேங்களா? இங்க டைப் ஸ்கேன் உள்ள டிஎஸ் சொல்லிட்டு வருது. ஸோ இதை நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. ஓகே, அடுத்து எனக்கு ஒரு ஆக்ஷன் தேவை. அது என்னன்னா கவுண்டமணி ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு டைப், என்ன டைப் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி காமெடினு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா? இவருக்கு ஒரு ஆக்ஷன். இப்போ ரெண்டு ஆக்ஷன் எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் இது எப்படி இன்னும் சிம்பிளிஃபை, நான் எப்போவுமே கூட ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எழுத நினப்பேன். ஸோ அதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்படி போட்டிங்கன்னா இந்த கோடை நமக்கு தேவையில்லை, இதிலே முடிஞ்சிடும். ஓகேங்களா? நமக்கு வந்து ஆக்ஷன் வந்து ரெண்டே லைனில் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான், பட் நான் வந்து கோடை ரெடியூஸ் பண்ணி எழுதிருக்கேன். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சிருங்க. இப்போ நான் என்ட ரெண்டு ஆக்ஷன் இருக்குது, ஒன்று வடிவேல் காமெடி ஆக்ஷன் இருக்குது, இன்னொன்று கவுண்டமணி காமெடி ஆக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அதுக்குள்ளே நேம் தான் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ஆக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ரெண்டு ஆக்ஷன் இருக்குது. அந்த ஆக்ஷனுக்கு நான் என்ன வடிவேல் வந்தால் என்ன வரணும், கவுண்டமணி வந்தால் என்ன வரணும்னு சொல்லணும்ல. ஸோ எனக்கு அடுத்து ரெடியூசர் தேவை. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ என்னோடய ரெடியூசர் க்ரியேட் பண்ணுறேன். நான் லாஸ்ட் டைம் ரியாக்ட் டியூட்டோரியலில் வந்து கவுண்டர் வந்து சிம்பிளாக பண்ணி காமிச்சேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம டியூட்டோரியலில் வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டில் வந்து ரிடக்ஸோட கவுண்டர் செட் கவுண்டர் வச்சு நான் பண்ணி காமிச்சிருப்பேன், சின்னதாக ஒரு இன்க்ரிமெண்ட்டு டிக்ரிமெண்ட்டு. ஸோ இப்போ வந்து ரெடியூசருக்கு வந்து நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்னோட ரெடியூசர் நேம் வந்து காமெடி ரெடியூசர். ஓகேங்க, நான் சொல்லியிருக்கேன்
ரெடியூசர் வந்து வேறு என்ன, ஃபஸ்ட்டு என்னன்னு கண்டுபிடிக்கும். ஃபைண்ட் வாட், என்னது இது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆக்ஷன்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்ஷனை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கணும், கரெக்டாக. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். இது பாட்டுக்கு ஒரு பக்கத்தில் இருக்குது, இது பாட்டுக்கு ஒரு பக்கத்தில் இருக்குன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்த காமெடி ரெடியூசர் வந்து, காமெடி ரெடியூசர் வந்து எப்போ வந்து இதோட ஜாயின் பண்ணுச்சுன்னா, ஸ்டோரில் நீங்கள் வைக்கும் போது மட்டும்தான் ஜாயின் பண்ணணும், ஓகேங்களா? அது எப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம வந்து இங்கே ரெண்டு பேராமீட்டரும் பாஸ் பண்ணணும், இது ஸ்டேட்டு, இது ஆக்ஷன்ஸ். இந்த ஸ்டேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் நீங்கள் பயன் பண்ணுவீங்க. இப்போ வந்து வடிவேல் வந்தால் என்ன வரணும், கவுண்டமணி வந்தால் என்ன வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே தான் பாஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே இது இல்லைன்னா நீங்கள் பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஸ்டேட்டுங்கிறது வந்து ஒரு வேரியபிள், சரிங்களா? இது ஒரு பேராமீட்டர்லேருந்து வருது. ஸோ நீங்கள் என்ன டிக்ளேர் பண்ணாலும் இதுக்கு இனிஷியல் வேல்யூ செட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டு வந்து எடுத்தோடனே எனக்கு வந்து ஒரு சில நினைப்பீங்க, எடுத்தோடனே ஃபால்ஸாக இருக்கணும், எனக்கு வந்து இந்த ஆக்ஷன் நடந்தணும் ட்ரூ ஆகணும்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்டேட் வந்து இனிஷியல் வேல்யூ டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபால்ஸ்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அதையும் வந்து அதையும் பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ இப்போ ஒரு ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணுவீங்க, ஒன்று ஸ்டேட்டு, இன்னொன்று என்னோடய ஆக்ஷன். ஸோ இந்த ஆக்ஷன் ரெண்டாவது பேராமீட்டரில் தான் வந்து எனக்கு எந்த ஆக்ஷனுங்கிறது வரும், வடிவேலு ஆக்ஷனா கவுண்டமணி ஆக்ஷனான்னு சொல்லிட்டு வரும்போது வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் இது மட்டும்தான் உள்ளே வரும் எனக்கு, ஓகேங்களா? வடிவேலு காமெடி வரும், இன்னொன்று கவுண்டமணி காமெடி உள்ளே வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்விட்ச் கேஸ் எழுதிக்கிறேன். நீங்கள் இஃப் கண்டிஷன் போட்டுக்கலாம், நான் ஸ்விட்ச் கேஸ் போட்டிருக்கேன், ஓகேங்களா? இஃப் கண்டிஷன் எழுதலாம், தப்பு இல்லை, ஓகேங்களா? ஸோ ஆக்ஷன்ஸ் டாட் டைப், ஏன் டைப் அப்படின்னா டைப் தான் பாஸ் பண்ணி, இங்கே வேறு வேரியபிள் பாஸ் பண்ணுறாலும் பாஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் டைப் போட்டிருக்கேன்னு சொன்னால் அப்போ தான் ஒரு மீனிங் ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி டைப் வச்சுருக்கேன். இங்கே நீ வேறு நேம் போட்டுக்கலாம், குளோபலாக வச்சு, அதாவது எப்படி சொல்கிறது, டைப்புக்கு பதிலாக காமெடிஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், ஆக்ஷன்ஸ் காமெடிஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். நான் டைப்னு வச்சுருக்கேன், ஓகேங்களா? எல்லோரும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் டைப்னு வச்சுருக்கேன். டைப் தான் யூஸ் பண்ணாங்கட்டா, நெசசரி கிடையாது, உங்களுக்கு வேறு தான் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஆக்ஷன்ஸ் டாட் டைப்னு வச்சிங்கன்னா எந்த ஆக்ஷனை நான் வந்து டிஸ்பேச் பண்ணுறனோ அந்த ஆக்ஷனும் டைப் வந்து எனக்கு வரும், கரெக்டாக. ஸோ இப்போ நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒவ்வொரு டைம் நான் வந்து ஸ்ட்ரிங்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ ரியல் டைம் அப்ளிகேஷனில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? செலக்டார்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஃபைல் போட்டுட்டு அந்த ஃபைலில் வந்து நம்மளோட ஆக்ஷனோட நேம்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம அவ்வளோ பெருசாக பண்ண வேணா, இப்போ சும்மா வந்து இப்போ நான் பண்ணுறேன் செலக்டார் அனுப்பிச்சிட்டு அப்படியே எனக்கு ஒரு இடத்துலையும் மாற்ற தேவையில்லை. இந்த மாதிரி செலக்டர் யூஸ் பண்ணுறேன், எனக்கு தேவைங்கிற இடத்துல மட்டும் இந்த இடத்துல மட்டும் மாற்றினா, ஒரு ஃபைலில் மட்டும் மாற்றினா போதும், ஓகேங்களா? இப்போ ஃபியூச்சரில் சம் சேஞ்சஸ் வருது. இப்போ வந்து நீங்கள் ஒரு ரோல் வச்சுருக்கீங்க, திஸ் ரோல் எடிட்னு வைக்கிறீங்க, திஸ் ரோல் டெலிட்னு வைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றிட்டு இருந்தாலும் போய்ட்டு ஒன்றுன்னா மாற்றிட்டு இருக்க முடியாது. ஒரு இடத்துல செலக்டர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மட்டும் வச்சா போதும், இந்த இடத்துல மாற்றினா மட்டும் போதும், எல்லா இடத்துலையும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும், கரெக்டாக. ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறோம், சேம் வேரியபிள் மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இங்கே அடிவேல் காமெடி போட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இப்போ எனக்கு வந்து ரிட்டன் ஸ்டேட் ஈக்குவல் டு வடிவேல் காமெடினா, இப்போ வந்து நமக்கு வடிவேல் காமெடினா என்ன வரும்னா, சும்மா போகிறேன் கருத்தேத்ரார் மயிலாட், ஓகேங்களா? ஸோ இவர்னா இது வச்சுருக்கேங்க வடிவேல் காமெடிக்கு. ஸோ இப்போ கவுண்டமணி காமெடி, கரெக்டாக. ஸோ இப்போ நான் கவுண்டமணி காமெடி இங்கே நான் போட்டுக்கிறேன். இவருக்கு நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா, இவருக்கு வந்து அரசியல் சாதாரணம் அப்பா, ஓகேங்களா? இந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறேன், அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா, ஓகேங்களா? ஸோ இப்போ டீஃபால்ட்டாக வந்து ஒரு இது ரிட்டர்ன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நான் டீஃபால்ட்டாக வந்து ஒரு ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன், நோ காமெடி செலக்டட்,
ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு ஆக்ஷன் இருக்குது, அந்த ஆக்ஷனுக்குள்ளே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அதை எழுதிட்டேன். இங்கே நான் சொன்ன மாதிரி தான், ஆக்ஷனு ஃபைண்ட் வாட் அண்ட் கிவ் த ரெஸ்பான்ஸ். ஸ்விட்ச் கேஸில் ஃபைன்ஸ் வாட் அண்ட் ரிட்டர்ன் த ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டுமே எழுதிட்டேன். அடுத்து என்ன, ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், ஸ்டோர் கீப் ஆல் ரெடியூசர்ஸ். ஓகேங்களா, கரெக்டு தானே. ஸோ இப்போ என்னோடய ரெடியூசருக்கு வந்து நான் ஸ்டோரில் வைக்க போகிறேன். ஸ்டோரில் வைக்கிறான் இப்போ தான் நான் சொல்லியிருக்கேன், ஸ்டோரில் ஒன்று வச்சுட்டீங்கன்னு சொன்னால் நீ எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து ஓகேவா, அதுக்கு வந்து ரெடக்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ண சொன்னேன், அந்த பேக்கேஜுக்குள்ள க்ரியேட் ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து லெட் ஸ்டோர் என் ஸ்டோருக்குள்ள இதை வச்சுட்டேன். இதை ஒன்ஸ் இங்கே வச்சுட்டேன்னு சொன்னால் இதை நான் இந்த ப்ராஜெக்டில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ செலக்டார் ஆக்ஷன் ரெடியூசர்ஸ் ரெடியூசர் அண்ட் ரெடியூசரை தூக்கி நான் வந்து ஸ்டோரில் வைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஸ்டோரில் வச்சுட்டேன், இப்போ எனக்கு ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு தெரியணும் கரெக்டாக. ஸ்டோரில் என்ன வந்துன்னா, ஸ்டோரை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் மீன்ஸ் ஸ்டோரில் போய் பார்க்கணும் கரெக்டாக, ஸ்டோரில் என்ன போயிருக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதனை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஸ்டோர் டாட் சப்ஸ்கிரைப் ஸ்டோர் டாட் கெட் ஸ்டேட். ஓகேங்களா, இது இது எப்படி கட்டும், இந்த சப்ஸ்கிரைப் எப்போ ஆகும்னு சொன்னீங்கன்னா, ஸ்டோரை நீங்கள் டிஸ்பேச் பண்ணும்போது மட்டும்தான் இது சப்ஸ்கிரைப் ஆகும். ஓகேங்களா, அதாவது சும்மா எடுத்தோடனே சப்ஸ்கிரைப் ஆகாது சரிங்களா. இப்போ நீங்கள் ஒரு நடந்து பண்ணிருந்தால் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் ஆகும் கரெக்டா. ஓகே, அப்போ வந்து இப்போ நான் டிஸ்பேச் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் பற்றி ஒரி பண்ணாதீங்க, இது சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா, இதை நீங்கள் ஜஸ்ட்டு வியூ பண்ணி பார்க்குறது தான், கன்சோலில் போட்டு பார்க்கறது தான் இது. ஓகேங்களா, கன்சோலில் போட்டு பார்க்குறேன்னு சொல்லும்போது இங்கே ஆகுது எனக்கு கன்சோல் போகல. சப்ஸ்கிரைப் பண்ணதை வந்து நான் கன்சோலில் பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ அது இதுதான் மெத்தடு. இப்போ நான் ஸ்டோரில் வச்சுட்டேன். ஸோ நான் டிஸ்பேச் பண்ண போகிறேன், யார் டிஸ்பேச் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ட் யூசர், அதாவது மொபைல் வச்சு தான் டிஸ்பேச் பண்ண டிஸ்பேச் பண்ணுவார். ஓகேங்களா, இப்போ நான் எண்ட் யூசர், ஸோ அவன் பட்டனில் வந்து இந்த ஃபங்க்ஷன் வச்சு கொடுத்துருவேன். ஓகேங்களா, என்ன வச்சு கொடுப்பேன், இவர்கிட்ட போயிட்டு எந்த ஆக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் நான் அப்படி சொல்லுவேன், டிஸ்பேச்சில் போயிட்டு இந்த ஆக்ஷன் வச்சு கொடுப்பேன். ஓகேங்களா, இப்போ நான் அப்படி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் சேவ் பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டு எனக்கு கம்பைல் ஆகுது. இப்போ நான் வந்து எங்கே போகிறேன், என்னோடய ரியாக்ட் அப்ளிகேஷன் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்குது பாருங்க, கடுப்பேத்தார் மயிலாடுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு. ஏன் கடுப்பேத்தார் மயிலாடுன்னு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா, நான் வடிவேலுக்கு அப்படியே கால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இங்கே எதுவுமே கால் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எதுவுமே வராது. ஏன்னா வச்சுக்கோங்களேன், நான் எதுவுமே கால் பண்ணலை, டிஸ்பேச்சில் வந்து நான் வடிவேல் காமெடி ஆக்ஷன் தான் போட்டிருக்கேன். எனக்கு வடிவேல் இப்போ வந்து நான் அப்போ வந்து மொபைலில் இருக்கேன், நான் வடிவேலில் கிளிக் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணால் எனக்கு இன்னும் வந்து இப்போ வந்து மொபைலில் பார்க்குறேன், ஸ்கோல் பண்ணிட்டே வர்றேன், பண்ணிகிட்டே வரும்போது ஸ்கோல் பண்ணிட்டே வரும்போது பார்க்குறேன் வடிவேல் காமெடி நல்லா இருக்கேன்னு கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்க்குறேன், உடனே எனக்கு கடுப்பேற்றார் மயிலாடுன்னு சொல்லிட்டு வருது. அடுத்து வர்றேன், இவரை பார்த்து முடிச்சுட்டு இந்த காமெடி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்து வர்றேன். அடுத்து வந்து கவுண்டமணி காமெடி ஆக்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷனாக நான் கால் பண்ணுறேன். இப்போ வந்து மறுபடியும் எனக்கு என்ன வந்தால், அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா வந்துச்சா. அப்போது எனக்கு வந்து நான் ட்ரில் பண்ணி போக தேவையில்லை. ஓகேங்களா, இந்த இது இம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம்திங் இது தேவையில்லை. ஓகே கரெக்டாக. ஸோ எனக்கு ஈஸியாக வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, எனக்கு வந்து டிஸ்பேச் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு. நான் அப்போ டிஸ்பேச் பண்ணுங்கிறது இருக்கும்போது நான் ப்ராப்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை, அதான் ட்ரில் பண்ணி போகணும்னு எனக்கு தேவை கிடையாது கரெக்டாக. ஸோ அப்போ தான், ஸோ கடுப்பேத்த மயிலாடுன்னு சொல்லிட்டு வருது, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா, இப்போ இது வந்து கவுண்டமணி ஆக்ஷனில் வந்து இங்கே டைப் ஆஃப் வடிவேல் காமெடி ஒன்று, வடிவேல் காமெடி டூ, வடிவேல் காமெடி த்ரீ ஃபோர் ஃபைவ் டென் வரைக்கும் வச்சுட்டு வடிவேல் காமெடி ஒன்றை மட்டும் கால் பண்ணிங்கன்னா கடுப்பேத்த, அடுத்து வந்து சம்திங் வடிவேல் காமெடி, அடுத்து சம்திங் அந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர்னு வடிவேலே வச்சுக்கலாம். இப்போ கவுண்டமணி கவுண்டமணி ஃபைவ்னா ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அந்த மாதிரி எதாவது நீங்கள் டிஸ்பேச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் காமெடி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தான் கோடு. இன்னும் ஹூக்ஸே இன்னும் இதோ இதை விட ரெடியூஸ் பண்ணி வந்துருச்சு. ஓகேங்களா, ஹூக்ஸ்லாம் பார்ப்போம் ஃப்யூச்சரில் உள்ள வீடியோஸில். ஸோ இது வந்து ஓகே,
இப்போ நான் வந்து கன்சோலில் பார்த்துட்டேன், எனக்கு வந்து HTML அதாவது நான் வியூவில் பார்க்கணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு தானே நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நான் வந்து கன்சோலில் பார்க்குறதுக்காக வந்து நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் கண்டிப்பாக இல்லை, இல்லை கண்டிப்பாக நான் வியூவில் பார்க்குறத நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து வியூவில் வந்து நான் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ எனக்கு வியூவில் பண்ணுறதுனா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பேஸ் ஓகேங்களா, இது பேஸ் ஓகேங்களா. இப்போ இதைத்தானே கரெக்ட் பண்ணிங்க, இதுக்கு ஒரு காம்பவுண்ட் க்ரியேட் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ காம்பவுண்ட் க்ரியேட் பண்ணால் தானே நான் வந்து அதுக்குள்ளே பைண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து இதிலே பைண்ட் பண்ணலாம், பட் இது வந்து நல்ல ஒரு ப்ரொசீஜர் கிடையாது ஓகேங்களா. இதுக்குள்ளே ஒரு காம்பவுண்ட் பைண்ட் பண்ணிவிட்டு அந்த காம்பவுண்டில் தான் எழுத போகிறேன் ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்து எழுத போகிறேன், என்ன எழுத போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நான் வந்து ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தேவையில்லை ஓகே. இங்கே என்னென்ன கொடுத்துருக்கேன், ஆப் ஓகே, ஆப் ஓகேங்களா. ஸோ ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன், என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன்னு கேட்டால் ஆப் காம்பனண்ட் ஓகே, இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன் கரெக்டாக. ஸோ இங்கே வந்து நான் வந்து இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன், இங்கே பெஸ்ட் தேவையில்ல எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் போடும்போது ஓகே. நாங்கள் இப்போ என்னோட கதை அப்படியே காப்பி பண்ணி ஓகே. இப்போ ஐ எம் ஃப்ரம் ஆப் காம்பனன்ட் சொல்லிட்டு எனக்கு இங்கே வருது ஓகேங்களா. ஸோ ஐ எம் ஃப்ரம் ஆப் காம்பனன்ட் சொல்லி வருது எனக்கு வந்து, அப்போ என்னோடய ஆப் காம்பனன்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுது கரெக்டாக ஓகேங்க. இப்போ எனக்கு வந்து இங்கே இருக்கேன். ஸோ அப்போ நான் நினச்சேனா இங்கே ப்ராப்ஸ் பார்க்க அதாவது சம்திங் காமெடின்னு சொல்லிட்டு அனுப்பி நான் வந்து அங்கே ப்ராப்ஸ் கொண்டு எடுக்க முடியும், பட் ரெடக்ஸ் கொண்டு வந்தது அதுக்கு கிடையாது ஓகேங்களா. நம்ம ப்ராப்ஸ் ட்ரில் பண்ணி போக தேவையில்லை, நம்ம வந்து ஸ்டேட்டில் வச்சுட்டோம்னா நம்ம இங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோரில் வச்சுட்டோம்னா ஓகே. அதை எப்படி நான் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் ரியாக்ட் ரெடக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் நான் இன்ஸ்டால் பண்ண சொன்னேன் ஸ்டார்டிங்கில். அதில் வந்து ரெடக்ஸ் இதுக்குள்ள ப்ரொவைடர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இந்த ப்ரொவைடர் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு ஓகே. ஸோ ப்ரொவைடுங்கிற டேக்குக்குள்ளே இப்போ ஆப் டேக் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரொவைடர் டேக்குள்ளே என்னோடய ஸ்டோரை நான் பாஸ் பண்ணுறேன் ப்ராப்ஸாக, தட்ஸ் மீன்ஸ் ஸ்டோர் ஸோ இப்போ எனக்கு இது தேவையில்லை ஓகேங்களா. நான் ஸ்டோரை மட்டும் அனுப்பிட்டு நான் வேறு காமனோட இப்போ டிஸ்பேச் பண்ண ஓகேங்களா. ஸோ ஸ்டோரை இப்போ எனக்குள்ள ப்ரொவைடருக்கு அனுப்பிட்டேன், இது ஆப் காம்பனண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த காம்பனண்ட்டுக்குள்ளே சம்திங் வேறு காம்பனண்ட் நான் யூஸ் பண்ணால் கூட, இப்போ சம்திங் வந்து லாகின் இந்த காம்பனண்ட்டுடனே கெட் பண்ண முடியும். இந்த லாகின் காம்பனண்ட் இன்னொரு காம்பனண்ட்னா அதுக்கும் இதை வந்து நம்ம அனுப்ப முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து நான் இதுக்குள்ளே வச்சுட்டேன்னு சொன்னால் ப்ரொவைடருக்குள்ளே இந்த ஆப்புக்குள்ளே வச்சுட்டேன்னா இந்த ஆப்பு தான் பேஸு சரியா. ஸோ இந்த ஆப்பில் இந்த ஆப்புக்குள்ளே என்னென்ன காம்பனெலாம் இருக்கோ நூறு காம்பனண்ட்டுக்கும் இந்த வடிவேலு காம்படி நான் அனுப்ப முடியும் ஓகேங்களா. இதில் வச்சா ஒன்ஸும் ஸ்டோரில் வச்சுட்டா. ஸோ இதை தான் வந்து நான் சொன்னேன். ஸோ ப்ரொவைடர் ஸ்டோர் சம்திங் ஸ்டோர் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து இங்கே நான் கெட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து சேம் ரியாக்ட்ஸ் இதில் வந்து ரெண்டு டிஸ்பேச் யூஸ் செலக்டார் ஓகே. இதை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன், இங்கே வந்து நான் காமெடிஸ் யூஸ் செலக்டார் ஸ்டோர்
state. இப்போ சேவல் கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ நோ காமெடி செலக்ட்னு சொல்லிட்டு வருது. ஏன் நோ காமெடி செலக்ட்னு சொல்லிட்டு வருது தெரியுமா? ஏன்னா ஆக்ஷன்ஸ் எதுவுமே செலக்ட் ஆகலை. அப்போ நான் டிஃபால்ட்டாக வந்து நான் நோ காமெடி செலக்ட்னு போட்டேன். ஓகேங்களா? ஸோ அது எனக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து என்னோடய காமெடிஸ் வந்து எனக்கு வந்து ஒன்ஸ் நான் இதுக்குள்ளே வச்சுட்டேன்னு சொன்னால் நான் என்னோடய காமெடி ரெடியூஸை ஸ்டோருக்குள்ள வச்சுட்டேன். ஸோ ஸ்டோரில் வந்து ப்ரொவைடரில் வச்சேன். ஸோ ஆப்பில் எனக்கு அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ எனக்கு ஆப்பில் அக்சஸ் பண்ண முடியும்னு சொன்னால் ஆப்புக்குள்ளே எத்தனை காம்போனன்ட் இருக்கும் அத்தனை காம்போனன்ட்லையும் என்னால் அக்சஸ் பண்ண முடியும். கரெக்டாக இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால தான் ரெடெக்ஸ் ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ தெளிவாக பார்த்துட்டோம். கரெக்டாக இப்போ நான் கன்சோலில் மாற்றினேன் இல்லை, கடுப்பேற்ற மயிலாட் சம்திங்னு சொல்லிட்டு அதை நான் இங்கேயும் மாற்றணும். கரெக்டாக? ஸோ எனக்கு நான் அப்ளிகேஷன் பண்ண ரியாக்டுக்கு வந்தேன். ஸோ கன்சோலில் மட்டும் ஒர்க் ஆகக்கூடாது, இங்கேயும் ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்கு நான் வந்து டிஸ்பேட்ச் பண்ணணும். ஓகே, கரெக்டாக? வடிவேலு கிளிக் இனிஷியேட் பண்ணிக்கிறேன். இனிஷியேட் பண்ணிவிட்டு டிஸ்பேட்ச்குள்ள என்னோட ஆக்ஷன். ஸோ என்னோடய ஆக்ஷன் வந்து இங்கே இருக்குது. கரெக்டாக? ஸோ என்னோடய ஆக்ஷனை வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் இம்போர்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். கால் பண்ணால் இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆனால் ரெடியூஸர் ஒர்க் ஆகும். கரெக்டாக? ஸோ என்னோடது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து சிம்பிளாக வந்து இம்போர்ட் பண்ணேன். ரெண்டு ஆக்ஷனையும், சாரி, வடிவேல் ஆக்ஷன் ஒன்று, கவுண்டமணி ஆக்ஷன் ரெண்டையும் எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இம்போர்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் இங்கே நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வர்றேன் வடிவேல் காமெடி. ஸோ நான் வடிவேல் வந்து வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு எவ்வளவு வரும் பார்ப்போம். ஓகே, ஃபெயில் டு கம்பைல்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது வந்து டியூ டேப்பில் போகணும். கரெக்டாக? ஓகே, நான் டியூ டேக் போடாமல் சும்மா ஒரு ஓப்பன் டேக்கும் க்ளோஸ் டேக்கும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நோ காமெடி செலக்டட். எனக்கு வந்து இப்போ வந்து ரெண்டு இருக்குது. ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணால் ஒரு ஸ்பேஸ்க்கு லைட்டாக வரும். ஸோ அதுதான் யூஸ் பண்ணதுன்னா NBSPன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நான் கவுண்டமணி காமெடி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கன்சோல் பார்க்க தேவையில்ல. ஒன்று வடிவேல் காமெடி இருக்குது, இன்னொன்று கவுண்டமணி காமெடி இருக்குது. ஸோ ஃபார் எந்த காமெடியும் செலக்ட் ஆகலை. இப்போ நான் வடிவேல் காமெடியை செலக்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறேன், எனக்கு மாறிடுச்சு கடுப்பேற்றார் மயிலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கவுண்டமணியை கிளிக் பண்ணுறேன். கவுண்டமணி ஒரு காமெடி பண்ண போகிறாரு. என்ன காமெடினா, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்திங் காமெடி சொல்கிறப்ப. ஸோ இந்த மாதிரி வடிவேல் ஒன் சம்திங் வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து வீடியோ கரெக்டாக ஆகிடுச்சுங்களா? இப்போ நான் இதை வந்து இன்னும் ஃபன் பண்ண போகிறேன், ஃபன் ஆக போகிறேன் எப்படின்னா, இப்போ நான் இதே வந்து ஒரு இமேஜ் கொண்டு வரலாம். கரெக்டாக? ஸோ அப்போ நான் வந்து இமேஜ் நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இமேஜ் ஆட் பண்ணுறது தான் சிம்பிளாக நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், வடிவேலு இமேஜ்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ இதில் வந்து எனக்கு எந்த காம இந்த ஃபேஸ் பார்த்தாலே சிரிப்பாக தான் வரும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபேஸ் எடுத்து வச்சுக்கிறேன். வடிவேலுக்கு வந்து நான் இதை போட்டுக்கிறேன் அப்படியே. ஸோ கவுண்டமணி சாருக்கு வந்து நான் கவுண்டமணின்னு எடுத்துக்கிறேன். கவுண்டமணி இமேஜஸ்
இதில் வந்து நான் இந்த வரதை வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வச்சுட்டேன். இப்போ நோ காமெடி செலக்ட் ஆகுனா ஸோ அதை நான் அப்படி எடுத்துக்கிறேன். எவ்வளோ லென்த்தாக இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு நான் இங்கே போய் பார்க்குறேன்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீஃபால்ட்டாக உள்ள யூஆர்எல் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு இது பீக் டேக்குள்ளே இருக்குது. ஸோ இதை நான் வந்து இமேஜ் டேக்குள்ளே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இமேஜ் டேக்குள்ளே போட்டேன்னா எனக்கு சிம்பிளாக வேணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்திங் நோ இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு சம்திங் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வடிவில் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த யூஆர்எல் இங்கே மாறும். கவுண்ட் பண்ணி கிளிக் பண்ணால் அந்த யூஆர்எல் எனக்கு மாறும். ஸோ இப்போ நான் கவுண்ட் பண்ணி கிளிக் பண்ணுறேன், எனக்கு மாறிடுச்சு. ஐயோ இவனா அப்படின்னு. ஸோ இப்போ நான் வடிவில் கிளிக் பண்ணுறேன், ஏண்டா இப்படி அப்படின்னு மாதிரி. ஸோ எனக்கு மாறிட்டே இருக்கு, கரெக்டா? இப்போது இதை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறேன். இப்போது நான் வந்து என்னோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த இதெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கணும். வேரியபிள் மீன்ஸ் ஸ்டேட்டில் வந்து நான் ஒன்று புதுசாக ஒன்று ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இனிஷியல் வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன். எதுக்கு? இந்த ஸ்டேட்டுக்கு. ஸோ இமேஜ் ஸ்ட்ரிங்கு அண்ட் இஸ் சப்ஸ்கிரைப் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இனிஷியல் வேல்யூவை நான் இங்கே வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இவருக்கும் தொகை நான் இருந்தது அப்படியே தூக்கி மேலே போட்டுறேன். டிஃபால்ட்டாக இமேஜ் நோன்று கட்டும். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன். இது ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். ஸோ ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் போட்டுக்கிறேன். இங்கே வந்து அட்ரஸ் போட்டு சப்ஸ்கிரைப்புக்கு நான் தனி ஒரு ஆக்ஷன் எழுதணும், கரெக்டா? அப்போ தான் வந்து அந்த ஆக்ஷன்னா சப்ஸ்கிரைப் ஆக்ஷன் தனியாக இருந்தால் தான் அதுக்கு ஒரு டேஸ் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் எழுதிட்டு வந்துடுறேன். அப்போ எப்படி எழுதணும்னா, இங்கே வந்து சேனல் ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ் க்ரியேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கிடெக்சர் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, ஸ்ட்ரக்சரான ஒரு அப்ளிகேஷன். அடுத்த நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் ஆக்ஷனில் போய்ட்டு என்னோட சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வருது. இப்போ நான் வந்து மறுபடியும் ஒரு கேஸ் ஒன்று எழுதிக்கிறேன். எழுதிட்டு சப்ஸ்கிரைப் சேனல். ஸோ ரிட்டன் இஸ் சப்ஸ்கிரைப் ட்ரூ. ஓகேங்களா? ஸோ வடிவேலுக்கு இப்போ நான் வந்து ஸ்டேட்
ஓகேங்க. இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, புதுசாக ஒரு ஆக்ஷன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், சப்ஸ்கிரைப் ஆக்ஷன் சொல்லிட்டு. டீஃபால்ட்டாக ஒரு நோ இமேஜ் வச்சுருக்கேன், சப்ஸ்கிரைப் வந்து ஃபால்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப்பில் வந்து சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணால் ட்ரூ ஆயிரும், வடிவேலு காமெடியை கிளிக் பண்ணால் வடிவேலோட இமேஜ் வரும். ஸோ இவரோட இதை பண்ணால் இவரோட இமேஜ் வரும். டீஃபால்ட்டாக இந்த ஸ்டேட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு app.js வந்து மாறும் கரெக்டாக. முன்னாடி ஸ்டேட்டில் தான் வச்சுருந்தேன், இப்போ நான் வந்து ஸ்டேட்டில் வைக்கலை, இப்போ நான் வந்து வெறும் இமேஜில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இங்கேருந்து எடுக்கும்போது எப்படி எடுப்பேன்னு கேட்டால், டாட் இமேஜின்னு போட்டு எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ப்போமே. ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதே நான் இந்த காமெடிஸ் மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வெறும் வராது. ஏன்னு வச்சுக்கோங்க, நான் இங்கே வந்து இமேஜுக்குள்ளே தான் இதை வச்சுருக்கேன் கரெக்டாக. ஸோ எனக்கு ஸ்டேட் டாட்டு வச்சால் தான் இது கிடைக்கும். ஸோ எனக்கு இங்கே நமக்கு இங்கே ஸ்டேட்டு வந்து இதுதான் காமெடிஸ் தான். ஸோ காமெடிஸ் டாட் இமேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இதுவும் பார்க்கலாம், என்னோடய டிஃபால்ட்டு சப்ஸ்கிரைப் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? அது எப்படி பார்க்குறது? அப்போ நான் யூஸ்வல் காமெடிஸ் கே சப்ஸ்கிரைப் கரெக்டாக. ஸோ அந்த வேரியபிள் அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன், சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் ட்ரூவாக இருந்துச்சுன்னு சொன்னால் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் ஆகலை. ஸோ நான் புதுசாக ஒரு பட்டன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்ஸ்கிரைப் ஒரு ஆக்ஷன் இல்லைங்க கரெக்டாக. ஸோ இந்த ஆக்ஷனை வந்து நான் அப்படியே இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த சப்ஸ்கிரைப் ஆக்ஷனை வந்து இங்கே கால் பண்ணிக்க. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு சப்ஸ்கிரைப் ஆக்ஷன் வந்து நடக்கணும், இன்வோக் ஆகணும். ஸோ நான் மூணு பட்டன் வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் வந்துருச்சு. ஸோ இப்போ கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஒரு வீடியோ வருது. ஸோ வரக்கூடாது கரெக்டாக, சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஒரு வீடியோ வரணும் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணணும், இந்த பட்டனை வந்து டிசபிள் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதே போய் டிசபிள் பண்ணுறது எப்படின்னா, டிசபிள் நாட் காமெடிஸ் இஸ் சப்ஸ்கிரைப்டு. காமெடிஸ் இஸ் சப்ஸ்கிரைபடாக இல்லைன்னு சொன்னால் டிசபிள் பண்ணிடுன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வருது. ஸோ இப்போ எனக்கு ரெண்டுமே டிசபிள் ஆகிடுச்சு, நோ இமேஜ், சோஃபார் நோ இமேஜ். ரெண்டையும் கிளிக் பண்ண முடியாது. இப்போ எனக்கு சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணால் மட்டும்தான் இது இந்த ரெண்டு பட்டன் எனபிள் ஆகும் கரெக்டாக. ஸோ எனக்கு சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணும்போது ஃபால்ஸாக இருக்குது. ஸோ எனக்கு பட்டன் டிசபிள் ஆகிடுச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டேன்னு சொன்னால் இது ட்ரூவாக மாறணும், இது ரெண்டும் எனபிள் ஆகணும். எனக்கு கிளிக் பண்ண எனக்கு வந்து இமேஜ் வரணும். ஓகேங்களா? இப்போ என்னோட சேனல் நேம் வந்து சீட்டா மீடியா, ஸ்டில் நோ இமேஜ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு இதை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன், ட்ரூவாக மாறிடுச்சு, எனக்கு இது எனபிள் ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ இப்போ கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து ரெண்டுமே வருது. ஓகேங்களா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன ஆகட்டா, மறுபடியும் ஒன்றுமே ஆகாது. ஸோ எனக்கு அதை சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ அன்சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் நான். ஸோ அதை எப்படி பண்ணுறது, தனி ஆக்ஷன் ஆகட்டா, ஒன்று தேவை. ஓகேங்க? இப்போ எனக்கு சப்ஸ்கிரைப் இருக்குது, அன்சப்ஸ்கிரைப் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், எனக்கு அன்சப்ஸ்கிரைப் ஸ்டேட்டஸ் மாறிச்சு, இமேஜ் வருது. ஸோ கிளிக் பண்ணால் எனக்கு ஒன்றும் நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா, ஆக்ஷனில் வந்து ட்ரூ தான் பாஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி பாஸ் பண்ணால் எனக்கு தேவையில்லை. ஸோ நான் எப்படி பாஸ் பண்ணு கேட்டால், ஸ்டேட் டாட் சப்ஸ்கிரைப் நாட். ஸோ நாட் இருந்தால் ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவும் மாறிட்டே இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ நான் போகிறேன், இப்போ எனக்கு வந்துருச்சு. ஸோ வருது திரும்ப கிளிக் பண்ணுறேன், ஃபால்ஸாக மாறிடுச்சு கரெக்டாக. ஸோ எனக்கு ஃபால்ஸாக மாறிடுச்சு. ஓகேங்களா?
ஸோ எனக்கு பட்டனும் எனபிள் ஆயிடுச்சு. மறுபடியும் பார்ப்போம். ஸோ இப்போ என்னால் பார்க்க முடியல. ஸோ சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுறேன், ட்ரூவாக மாறிடுச்சு, பட்டன் எனபிள் ஆயிடுச்சு. கவுண்டமணி காமெடி பார்க்குறேன். ஸோ வடிவேல் காமெடி எனக்கு வருது, ரெண்டு காமெடி மாற்றி மாற்றி வருது. ஒன்ஸ் நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொன்னால் எனக்கு ரெண்டு பட்டனும் டிசபிள் ஆகிடுச்சு, என்னால் எதையும் வியூ பண்ணி பார்க்க முடியலை. ஏன் பார்க்க முடியலன்னு கேட்டால் இதுதான் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இன்னும் இப்போ அந்த இமேஜை தூக்கி நான் இங்கே போட்டுறேன். இந்த இமேஜை தூக்கி இங்கே போட்டேன்னு சொன்னால் இப்போ அவருக்கு இந்த இமேஜும் பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ எதுவும் பார்க்க முடியல. ஸோ இவர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ நமக்கு வந்து நோன் மாறிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு, இப்போ அவர் பார்த்துக்கலாம். அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு, போயிடுச்சு. ஓகேங்களா? ஃபால்ஸாக மாறிடுச்சு. ஓகேங்களா? எவ்வளோ ஈஸியாக, எவ்வளோ கஷ்டமே இல்லாமல் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அதாவது இப்போது நீங்கள் ப்ராப்ஸில் வச்சு பண்ணலாம், இதை ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் வந்து இந்த கண்டிஷனை வந்து நம்ம என்டையர் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ட்ரில் பண்ணி சொன்ன மாதிரியே ப்ராப்ஸ் போட்டு அதை சேஞ்ச் பண்ணி அதுக்குள்ளே அனுப்பி அந்த டேக்குள்ளே அனுப்பி அப்படியே எடுக்க முடியும். இப்போ நீங்கள் இப்படி பண்ணுறது மூலியமாக ஒன்ஸு மேட்ரே வந்து இதாங்க, இங்கே தான் மேட்ரே இருக்குது, இதுதான் முக்கியம். இங்கே அனுப்புறீங்க பார்த்தீங்களா, இதில் தான் மேட்ரே இருக்குது. ஓகேங்களா? இப்படி பண்ணுறது மூலியமாக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் என்டையர் அப்ளிகேஷன்லையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? இதுதான் சிம்பிளான வந்து ஒரு ரெடக்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து என்னோடய ஸ்கெட்சுக்கு போகிறேன். இதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஆக்ஷனில் வந்து ரெண்டு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணேன், கரெக்டுங்களா? வடிவேலு காமெடி அண்ட் கவுண்டமணி காமெடி. எக்ஸ்ட்ரா அப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ண ஆக்ஷனு. ஓகேங்களா? ரெண்டு ஆக்ஷன். ஸோ அந்த ரெண்டு ஆக்ஷனுங்க இந்த இருக்குது. ஓகேங்களா? இந்த ரெண்டு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஆக்ஷன். அடுத்து ரெடியூசர் எழுதுனேன், கரெக்டாக? ஸோ அடுத்து வந்து ரெடியூசர், ரெண்டு ரெடியூசர் எழுதிட்டேன். ஓகேங்களா? சாரி, ரெண்டு ஆக்ஷனுக்கும் ரெடியூஸ் சொல்லிட்டேன். சப்ஸ்கிரைப் சேனலில் நடக்கணும், வடிவேலு காமெடி நடக்கணும், கவுண்டமணி காமெடி நடக்கணும், டீஃபால்ட்டாக என்ன நடக்கணும்னு போட்டேன். அடுத்து என்ன பண்ணேன், ரெடியூசரை தூக்கி ஸ்டோரில் வச்சேன். வச்சேனா? ஸ்டோருக்குள்ளே வச்சேன், ஸ்டோரில் இருக்குது. இப்போ ஸ்டோரை தூக்கி இங்கே அனுப்பிட்டேன். முன்னாடி கன்சோலில் வந்து நம்ம பண்ணோம், டிஸ்பேட்ச் இங்கேயே பண்ணிட்டோம். இப்போ டிஸ்பேட்ச் பண்ணாமல் ப்ரொவைடருக்குள்ளே அனுப்பி அந்த ப்ரொவைடரோட வேல்யூ வந்து நம்ம இங்கே கெட் பண்ணோம். கெட் பண்ணி காமெடி, அப்புறம் டிஸ்பேட்ச் ஃபங்க்ஷனை இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த யூஸ் டிஸ்பேஸை வந்து இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டு இந்த இனிஷியலைஸ் பண்ண ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இதை கால் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சிம்பிள், இது எந்த ஒரு காம்ப்ளிகேட்டும் கிடையாது. இப்போ நான் சொன்னேன், ஒரு மல்டிபிள் ரெடியூசர் இருக்கு, ஒரு ரெடியூசர் இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்க. இப்போ இது மல்டிபிள் ரெடியூசர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு இருந்தது கம்பைன் ரெடியூசர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? அதை நான் ஓவரலாக சொல்லிடுறேன். கம்பைன் ரெடியூசர்ஸ் வந்து எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிங்கன்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஒரே ஒரு ரெடியூசர் தான் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மல்டிபிள் ரெடியூசர் யூஸ் பண்ணுவீங்க, கரெக்டாக? ஸோ எவ்வளோ ரெக்கமெண்ட் இருக்கோ அவ்வளோ ரெடியூசர் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ரெடியூசரெல்லாம் எதில் யூஸ் பண்ண, இப்போ இதில் வந்து ஒரு ரெடியூசருக்கு முன்னால் இன்னொரு ரெடியூசர் பாஸ் பண்ண முடியும் கேட்டால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன கேட்குறது? ஓகேங்களா? கெனா டைப் வண்டிப்பேன்னு சொல்லிட்டு. இப்போது கம்பைன் ரெடியூசர்னு சொல்கிறாங்க. அந்த கம்பைன் ரெடியூசருக்குள்ளே உங்களுக்கு எத்தனை ரெடியூசர் தேவைப்படுதோ அத்தனை ரெடியூசர் இன்றைக்கி உள்ளே போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து கம்பைன் ரெடியூசரோட ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஓகேங்க, சிம்பிள். அது ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம், ரெடியூசர் கிரியேட் பண்ணிட்டோம், ஸ்டோரில் வச்சோம், டிஸ்பேச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போது கனெக்டிங் சொல்லிட்டு ரெடக்ஸில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, கனெக்ட்டுன்னு சொல்லிட்டு. அந்த கனெக்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனெக்ட்னா ஒன்றுமே இல்லை, நம்ம ஸ்டேட் எங்கேயும் இனிஷியலைஸ் பண்ணுறோம்ல ஹூக்ஸில். இதே நம்ம இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த யூஸ் செலக்டர் வந்து ஒன்லி எதில் பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல் காம்பனில் தான் பாசிபிள். ஓகேங்களா? அதாவது கிளாஸ் காம்பனில் பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிளாஸ் எக்ஸ்டன்ஸ் காம்பனண்ட் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ரெண்டாக போடுறேன், எவ்வளோ போடுறது நீங்கள் பாருங்கள். ரெண்டாவதுல போடுறேன்,
மறுபடியும் எரர் வருது. டைப் ஆஃப் அன்டிஃபைன் அதை சொல்லுது பாருங்க. காமெடி ரிடியூசரா? ஓகே, சேவால் கொடுக்குறாங்க. மறுபடியும் எனக்கு எரர் வருது. சேவால் கொடுத்தும் எனக்கு இப்போ எரர் வருது. ஓகேங்களா? ஹூக்ஸ் கால் ஹூக் கேன் பி கால்டு இன்சைட் ஆஃப் த பாடி ஆஃப் அ ஃபங்க்ஷன் காம்பனண்ட். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் காம்பனண்ட்ல இதை பண்ண முடியாது, யூஸ் ஆகிட்டதுக்கு வேலை கிடையாது. ஓகேங்களா? வேறு எப்படி கால் பண்ணுறது? ஓகேங்களா? நான் ஒவ்வொரு டைமும் போயிட்டே பண்ணிட்டு இருந்தது. அதுனா ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்படி கமாண்ட் இருக்கட்டும். ப்ராப்ஸ் வழியாக நம்ம எதை ஸ்டேட் அனுப்பி அதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதான் ஒரு ஸ்ட்ரக்சரு, அதான் கிளாஸோட ஒரு ஸ்ட்ரக்சரு தான். கிளாஸு, கன்ஸ்ட்ரக்டரு, ரெண்டாரு, ரிட்டர்ன் பண்ணுறது. இங்கே நான் எழுதிக்கிறேன், கான்ஸ்ட் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் ஸ்டேட் ரிட்டர்ன் ஸ்டேட். ஓகேங்களா? Dispatch இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், மூணுக்குமே மூணு தான் எழுதிடவா? அடிவேலு காமெடி சம்திங் சின்டாக்ஸ் தெளிவாக தெரியல. ஒரு நிமிஷம், டிஸ்பேச் டு ப்ராப்ஸ். யா, திஸ் இஸ் ஓகே. நான் சின்டாக்ஸ் தப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அதான் எனக்கு வரல. ஸோ அந்த சின்டாக்ஸ் வந்துருச்சு, சாரி. ஓகே, ம், ஸோ இதுக்குள்ளே வந்து என்னோட ஆக்ஷன், என்னோட ஆக்ஷன் நேம் என்ன வடிவெலுக்கு இது. ஓகேங்களா? ஸோ என்னோட எத்தனை ஆக்ஷன் இருக்கோ அத்தனை அதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வடிவேல் காமன் மட்டும் இல்லை, இந்த நேம் வந்து நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாங்க. சரிங்களா? ரெஜிஸ்டர் கிடையாது, கொடுத்துக்கிறேன். சப்ஸ்கிரைப் கிங்கா, மூணுக்கு மூணு ஆக்ஷன், கவுண்ட் மணி ஆக்ஷன் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆக்ஷன். ஓகேங்களா? இப்போ ப்ராப்ஸ் இருக்குது, என்னோடய டிஸ்பேச் இருக்குது. இப்போ தான் இங்கே நம்ம கனெக்ட் யூஸ் பண்ணணும். கனெக்ட்டுங்கிறது வந்து இதுலேருந்து வரும் கேட்டிங்கன்னா ரிடக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து இங்கே ரிடக்ஸ் ஓகே, இதுக்குள்ளே இருக்க கனெக்ட். ஓகேங்களா? இதில் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இந்த போட்டிருக்காங்க பாருங்க, கனெக்ட் என்னோட ரெண்டு ப்ராப்ஸையும் இதுக்குள்ள பார்க்கணும். ஒன்று மேப் டிஸ்பேச் ப்ராப்ஸையும் அண்ட் மேப் ஸ்டேட் ப்ராப்ஸையும் மேப் டிஸ்பேச் ப்ராப்ஸையும் நான் இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி ஏன் பண்ணுறேன், இதுக்கு என்ன அர்த்தம், ஏன் இப்படி நான் பண்ணுறேன்? இப்போ நான் மேப் ஸ்டேட் டூ ப்ராப்ஸ் போட்டேன், மேப் டிஸ்பேச் டூ ப்ராப்ஸ் போட்டேன். ஓகேங்களா? இது கனெக்ட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன்.
என்னப்பா சம்பந்தம் இது ஏன்பா சுத்துற அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ப்ரீவியஸாக முன்னாடி பண்ணி காமிச்சேன், ஃபங்க்ஷனல் காமன் உள்ள மட்டும்தான் யூஸ் செலக்டாக யூஸ் டிஸ்பேச் வந்து உங்களுக்கு பண்ண முடியும். ஓகேங்களா, நீங்கள் வெறும் கிளாஸ் காமன் உள்ள பண்ண, இப்போ இதுலேயும் இந்த கனெக்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபங்க்ஷனல் காமன் யூஸ் பண்ணலாம், கிளாஸ் காமன்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதான் ஒரு மெத்தடு, அதான் ஒரு டிஃப்ரென்ஸ் இதுக்கு அதுக்குள்ளது. இப்போது கிளாஸ் காமன்லாம் பண்ண முடியல, ஸோ எனக்கு கிளாஸ் காமன்ல க்ரியேட் பண்ணிட்டேன் நான் வந்து. இப்போ நான் வந்து இதுக்காக நான் வந்து என்னோடய ப்ராஜெக்டோட மாற்ற முடியாது, ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது. மறுபடியும் ஃபங்க்ஷன் காமனோட மாற்றி லைஃப் சைக்கிள் பதிலாக ஹூப்ஸை மாற்றி பெரிய வேலை கரெக்டாக. ஸோ இப்போ நான் அந்த கனெக்ட் இப்போ எழுத்தேன்னு வச்சோங்களேன், எனக்கு கிளாஸ் காமன் தான் சரி, அது ஃபங்க்ஷனல் காமன் தான் சரி, எனக்கு நடக்க வேண்டிய வேலை வந்து ஈஸியாக நடந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இதில் எனக்கு கனெக்டுக்கு என்னப்பா வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கனெக்ட் தான் வந்து ஸ்டேட் ஆஃப் ப்ராப்ஸையும் டிஸ்பேச்சையும், அதாவது இந்த இடத்துல யூஸ் செலக்டர் காம்படிஷன் அதையும் இந்த டிஸ்பேச்சையும் ஒன்றா சேர்த்து ஆப் காமன்க்கு அனுப்புது. ஆப் காமன்க்குள்ளே அனுப்புனா நமக்கு என்ன ப்ராப்ஸாக வந்து கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ அதுதான் அங்கே அதான் இங்கே வேலை. ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் கன்சோல் போகிறவங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதெல்லாம் நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எரர் வரும். என்ன சொல்லும், இது கிளாஸ் காமன்ல, ஸோ எனக்கு எரர் வரும் கரெக்டாக. ஸோ இப்போ நான் சேவ் கொடுத்துறேன், இப்போ நான் பார்க்குறேன், இப்போ எனக்கு என்ன வருது, எரர் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, எனக்கு என்ன வந்திருக்குன்னா டிஃபால்ட் வேல்யூ, இங்கே பைண்ட் ஆனிச்சில்ல, இங்கே பைண்ட் ஆனிச்சில்ல, அந்த காமெடி ஸ்கூலில் வந்துச்சுல, அதான் எனக்கு இங்கே வந்திருக்கு. அது எங்கே வந்திருக்கு கேட்டிங்கன்னா இங்கே வந்திருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம ஆப்க்குள்ளே அனுப்பிட்டேன்ல கனெக்ட் பண்ணி. ஸோ எனக்கு ஆப்பில் அனுப்பிட்டேன்னா நம்ம எப்போவும் ஒரு ஆப் காமெண்ட்டுக்கு அனுப்பினா எப்படி எடுப்போம்னா ப்ராப்ஸ் வச்சு நம்ம எடுப்போம். ஓகேங்களா, ஸோ இது ஒரு கிளாஸு. ஸோ இப்போ எனக்கு தேவையில்லை, இருக்கட்டும், நான் லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், காமெடிஸை தூக்கிடுறேன், இப்போ ப்ராப்ஸ் போடுறேன். ஓகேங்களா, இப்போ நான் இங்கேயும் ப்ராப்ஸ் போடுறேன். இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு வர வேண்டிய டிஃபால்ட் வேல்யூ வரும்ல. இப்போ என்ன நடந்துச்சுன்னா ப்ராப்ஸ் இஸ் நாட் டிஃபைன் சொல்லிட்டு எனக்கு வருது. ஸோ ப்ராப்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு, ஸோ தி ஸ்டார்ட் ப்ராப்ஸ். ஸோ எனக்கு வந்துருச்சு. ஏன் தி ஸ்டார்ட் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணேன் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஏன்னா கிளாஸ் காமனுண்டு, ஃபங்க்ஷனல் காமனுன்னா ப்ராப்ஸ் ஸ்டார்ட் வச்சு எடுத்துக்கலாம், கிளாஸ் காமனுன்னா தி ஸ்டார்ட் ப்ராப்ஸ் போடணும். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு டிஃபால்ட்டாக ஃபால்ஸும் நோ இமேஜ்னு சொல்லிட்டு, அதாவது அந்த இமேஜோட யூஆர்எல் கிடச்சிருச்சு கரெக்டாக. ஸோ எனக்கு மேப் ஸ்டாட் ப்ராப்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு டிஸ்பேச்சும் வந்துடும். ஸோ டிஸ்பேச் கால் பண்ணும்போது நான் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பேச் போட்டு பண்ண தேவை, ஜஸ்ட்டு இந்த ஆன் கிளிக்குள்ளே இந்த இதை மட்டும் கால் பண்ண போதும் கரெக்டா. ஸோ பார்த்துக்கலாமா, ஓகே பட்டன் டிசபிள். ஸோ இங்கேயும் இப்போ ப்ராப்ஸ் வரும் கரெக்டா, ப்ராப்ஸ் ப்ராப்ஸ். ஸோ இங்கே ப்ராப்ஸ் இப்போ எனக்கு தேவை, டிஸ்பேச் எனக்கு தேவை கரெக்டா. இதை போட்டுடலாம், இங்கே கவுண்ட் அமௌண்ட் காமெடி, நான் கவுண்ட் அமௌண்ட் போட்டுடலாம், டிஸ்பேச் தேவையில்லை. ஸோ இங்கே சப்ஸ்கிரைப் டிஸ்பேச் தேவையில்லை, இங்கேயும் தேவையில்லை. ஓகே, டிஸ்பேச் ஏன் தேவைன்னா இங்கேயே டிஸ்பேச் பண்ணிட்டேன், ஸோ மறுபடியும் அங்கே பண்ண எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்டார்ட் டிஸ்கிரைப் எல்லாம் கரெக்ட் ஆகிடுச்சா, ஓகே. ஸோ நான் சேவ் பண்ணுறேன், ஒரு எரர் வந்திருக்கு. என்ன எரர்ன்னு சொன்னால் வடிவேலு காமெடி இஸ் நாட் டிஃபைன்ட், வடிவேலு காமெடி இஸ் நாட் டிஃபைன் சொல்லிட்டு வருது. ஏன் வருது, இப்போ சம்திங் ஏன் வரலன்னா, நான் ப்ராப்ஸ் இது ஸ்டார்ட் ப்ராப்ஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, இப்போ நான் கரெக்டாக இருந்துச்சு கரெக்டாக. இப்போ வந்து திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், ரெண்டு காமெடி வருது. ஸோ இப்போ அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், போயிடுச்சு. திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், என்னபோல் ஆகுது. அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், போயிடுச்சு. ஓகேங்களா,
ஸோ எனக்கு முன்னாடி ஃபங்க்ஷனல் காம்பனில் என்ன நடந்துச்சோ அதே இது இது ரெண்டத்தையும் தவிர்த்துட்டு இப்போ ஒரே இது நடக்குது ஓகேங்களா. ஸோ இதாக வந்து நம்ம கனெக்ட் யூஸ் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோடய அப்ளிகேஷனை வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா. இப்போது ஆக்ஷன்னா இப்போ என்னென்ன பார்த்தோம், வரிசையாக ஆக்ஷன்ஸ் பார்த்தோம், ரெடியூசர் பார்த்தோம், செலக்டர் பார்த்தோம், டிஸ்பேச் பார்த்தோம், ஸ்டோரில் எப்படி இருக்கிற மாதிரி கம்பைன்ட் ரெடியூசர் பார்த்தோம், அண்ட் இப்போது கனெக்ட் பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்து இப்போது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை வந்து அசிங்க்ரனஸாக மாற்றுறது, அதாவது இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா அதை வந்து அசிங்க் ஆக்ஷன் அது அசிங்க் ரெடியூசராக மாற்றுறது ஓகேங்களா. மல்டிபிள் ஆக்ஷனை வந்து அசிங்க்ரனஸ் வைஸாக நம்ம கால் பண்ணுறது ஓகேங்களா. அது எப்படின்னா ரெடக்ஸில் வந்து ஒரு மிடில்வேர் இருக்குங்க, நிறையா ஃபேமஸான சாகா தங்கு நம்மளே கஸ்டம் மிடில்வேர்லாம் இருக்குது ஓகேங்களா. ரொம்ப ஃபேமஸானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெடக்ஸ் தங்குன்னு சொல்லிட்டு ஒரு மிடில்வேர் இருக்குது ஓகேங்களா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃபேமஸான ஒரு மிடில்வேர். ஸோ அதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஆக்ஷனில் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன், கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஆக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, ரெடியூசர் எழுதுனீங்க கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு எழுதிருக்கீங்க. எழுத்து ஆக்சுவலி ஸ்டோரில் வச்சுட்டு கிளிக் பண்ணோன்னா கடைக்கு போயிட்டு வர மாதிரி பண்ணியிருக்கீங்க. இப்போது கடைக்கு போகும்போது எதுவும் நடக்கலாம் ஓகேங்களா. கடைக்கு போகிறேன், கடைக்கு போகும்போது விழுந்துருவேன், என்ன திரும்ப வண்டி வந்துடும், திரும்ப அவனுக்கு தாகமாக இருக்கும், இங்கே தண்ணி பண்ணேன். சிம்பிளாக ஒரு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் சொல்கிறேன், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் போகுது, நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எழுதுறீங்க போயிட்டு வான்னு சொல்கிறீங்க. அது போகும்போது ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட்டு வச்சுக்கோமே, இப்போ கெட் ஆல் போடுறீங்க, கெட் பண்ணும்போது சம்திங் ஏதோ நான் திரும்ப நெட்டு கட் ஆகலாம், திரும்ப சம்திங் ஹேப்பன் ஓகேங்களா. நம்ம சொல்ல முடியாது இது வேணால் ஆகலாம் சொன்னால் அப்போ நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இப்போனா ஒரு ஆக்ஷன்னா ஒரு ஆக்ஷன் போயிட்டு மட்டும் வராது, போயிட்டு அங்கே எது நடந்தாலும் அதை வந்து அனலைஸ் பண்ணி ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு அவுட் புட் தரணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம தங்க் யூஸ் பண்ணுவோம். தங்க் வந்து ஒரு வேலைன்னு சொல்லுவோம், ஆக்ஷனுக்கும் ரெடியூசரும் எல்லாம் போயிட்டு வரும், எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஆக்ஷனுக்கும் ரெடியூசருக்கும் போயிட்டு வரும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் பண்ணுறேனுங்க, இப்போ வந்து ஒரு ஆக்ஷனை வந்து கெட்டுன்னு போடுறேன் ஓகேங்களா. அந்த கெட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்க, அது என்ன பண்ணுது போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது, திரும்ப என்ன பண்ணுது ஒரு பிரேக் ஆயிடுது ஓகேங்களா. நீங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓகேங்களா. யூஸர் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல, கிளிக் பண்ணுறாப்புல கெட் ஆகி போயிட்டே இருக்கு, சடனாக நின்றுது, அவருக்கு எதுவுமே வரலை, அவருக்கு எரராக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அவருக்கு கரெக்டாக. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஸோ இப்போ என்ன பண்ணுது இப்படி வருது ஸோ இங்கிட்ட யூட்டனை போட்டு இங்கிட்ட வரணும் கரெக்டா இப்படி. இப்படி யூசருக்கு வருது எரர்னு சொல்லுது. யூசர்கள் சம்திங் சொல்லுது ஓகேங்களா. ஸோ யூசர் கெட் பண்ணுறாரு போகுது, சம்திங் ஏதோ ப்ராப்ளம் வருது, ப்ராப்ளத்தை வந்து திரும்ப வந்து சொல்லுது ஓகேங்களா. சக்ஸஸாக இருந்தால் ஒரு ரிப்போர்ட்டும், எரராக இருந்தால் ஒரு சம்திங் ஒரு சொல்லுது ஓகேங்களா. இது கடையில் போயிட்டு வருதுல்ல, இது கடையில் நடக்குதுல்ல, இதாங்க வந்து மெடிக்கல் ஓகேங்களா. மிடில் வேரில் வந்து இது ஒரு ஃபேமஸான மிடில் வேர், நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இது நான் வந்து இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளை தான் வச்சு பார்த்தோம். ஸோ இதே நம்ம வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளை தான் வச்சு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இதெல்லாம் வேணும் கரெக்டாக. ஸோ இதை வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம். ஸோ இதை நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஆக்ஷன்லாம் வச்சு பண்ணேன். ஸோ இப்போ நான் வந்து நான் புதுசாக ஒரு ஆக்ஷன் க்ரியேட் பண்ண விரும்பலை ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அப்படி இருக்கட்டும், நான் ஆக்ஷனை வந்து டைரெக்டாக டிஸ்பேச்லேயே வந்து நான் வந்து சொல்லிடுவேன் ஓகேங்களா அந்த டைம். ஸோ இது எனக்கு தேவையில்லை. ஸோ இனிஷியல் வேல்யூ இப்போ எனக்கு வந்து லோடிங்
false வச்சுக்கிறேன் data array of data வச்சுக்கிறேன் error வச்சுக்கிறேன் so இந்த initial value உள்ள pass பண்றேன் இங்க வந்து login வச்சுக்கிறேன் ஓகேங்களா login பண்றப்பல login பண்ணும்போது fail ஆகலாம் திரும்ப error னு வரலாம் correct ஆ something whatever start so இப்போ வந்து login start பண்ண உடனே என்ன ஆகும் கேட்டா first loading ஆகும் ஓகேங்களா ஸோ அவருக்கு வந்து லோடிங் ஆகுது ஸோ லோடிங் ஆகிட்டு ஸோ லோடிங் ட்ரூ மட்டும் ஆகுது மற்றதெல்லாம் சேம் ஸ்டேட்டில் என்ன இருக்கோ அது அப்படிதான் ஸோ ஸ்ப்ரெட் ஆகுது யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ லாகின் ஸ்டார்ட்டு ஸோ இதுதான் எனக்கு அப்படியே வரும் லாகின் சக்ஸஸ்ஸு அண்ட் லாகின் ஃபெயில் ஓகேங்களா இவ்வளோதான் நடக்கும் லாகின் சக்ஸஸ் லாகின் ஃபெயில் ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து லாகின் லோடிங் ஃபால்ஸ் லோடிங் லோட் நடந்தது லோட் நின்றுச்சு ஓகேங்களா ஸோ லோடிங் ஃபால்ஸ் இப்போ வந்து எனக்கு டேட்டா ஆக்ஷன் ஸ்டார்ட் பேலோட் இந்த பேலோட் எங்கே வரும்னா நான் வந்து கெட்டால் போட்டு அந்த டேட்டா வந்து இந்த பேராமீட்டரில் அனுப்புவேன் ஆக்ஷன் டாட் டைப் வருதுல இந்த டைப் வருதுன்னு சொன்னால் எனக்கு இந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் பேரோடும் வரலாம் நான் கொடுக்குற வேரியபிள் தான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் நம்ம கொடுக்குற வேரியபிள் தான் சொல்லிட்டு ஸோ அது எனக்கு வரும் கரெக்டாக ஸோ இப்போ எனக்கு ஏதாவது வந்து நோ இப்போ சேம் அதே தான் இப்போ நான் இங்கே வந்து லோடிங் ஃபால்ஸு டேட்டா வந்து எதுவுமே இல்லை எரர் வந்து ஆக்ஷன் ஸ்டார்ட் எரர் ஓகேங்களா இப்போ டிஃபால்ட்டாக வந்து இதை அப்படி ரிட்டர்ன் பண்ணும் இது காமெடி ரெடியூசர் கிடையாது இது வந்து லாகின் ரெடியூசர் ஓகேங்களா ஸோ சிம்பிள் இந்த லாகின் ரெடியூசர் தூக்கி நான் அப்படியே வந்து என்னோடய ஸ்டோரில் வைக்கிறேன் ஸ்டோரில் வச்சா நான் யூஸ் பண்ண முடியும் ஸோ ஸ்டோரில் வச்சுக்கிறேன் ஸோ இது ரெண்டு சேம் கரெக்டாக ஸோ இப்போ எனக்கு இங்கே வருதுங்க இப்போ முன்னாடி பண்ணதை நான் திரும்ப பண்ணுறேன் கரெக்டுங்களா இது எந்த சேஞ்சும் கிடையாது அப்போ எங்கடா அந்த மிடில் வேறு மிடில் வேறுனு சொல்லி அது எங்கடா வரும்னு கேட்டிங்கன்னா நம்ம அதை ஆட் பண்ணணும் கரெக்டாக ஸோ நான் வந்து இந்த மிடில் வேறு யூஸ் பண்ணணும்னு சொன்னால் என்பிஎம் இன்ஸ்டால் ரெடக்ஸ் தங்குன்னு சொல்லிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க ஓகேங்களா என்பிஎம் இன்ஸ்டால் ரெடக்ஸ் தங்க் ஓகேங்களா ஸோ இம்போர்ட் சாரி தங்க் ஃப்ரம் ரெடக்ஸ் தங்க் ஓகேங்களா ஸோ இது வந்துருச்சு இப்போ வந்து இந்த கிரியேட் ஸ்டோர் இருக்குல்ல நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட மிடில் வேருங்கிறது ரெஸ்பான்ஸுக்கும் ரிக்வஸ்ட்டுக்கும் இடையில போயிட்டு வரும் கரெக்டுங்களா அது ரிக்வஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷன்ஸு ரெஸ்பான்ஸ் எதுவும் கேட்டிங்கன்னா ரெடியூசர் ஓகேங்களா ஸோ அதில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் அப்ளை மிடில் வேர்னு போட்டுக்கிட்டேன் தங்கை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இது சின்டாக்ஸ் ஓகேங்களா எந்த டவுட்டும் வந்திருக்காது சேம் அதே தான் ரெடியூசர் கிரியேட் பண்ணி இப்போ புதுசாக மிடில் வேர் ஆட் பண்ணுறேன் அப்ளை மிடில் வேறு மிடில் வேருக்கும் இதில் எந்த மிடில் நீங்கள் கஷ்டமாகிற மிடில் வேறு கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து ஃபேமஸாக இருக்கிற தங்க் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அது எங்கேருந்து வந்தால் டெக்ஸ் தங்கில் வந்து எனக்கு தங்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ள அனுப்பிவிட்டேன் ஸோ இப்போ எனக்கு ரெடியூசர் இருக்குது என்னோடய தங்கு இருக்குது ஓகேங்களா ஸோ ஸ்டோருக்குள்ளே போகுது ஸோ ஸ்டோருக்குள்ளே போகுது ஸோ இது கிளாஸ் காம்பனண்ட் அச்சிச்சோ நான் கிளாஸ் காமனுடைய வேறு பண்ணணும் ஃபங்க்ஷனல் காமனும் வேறு பண்ணணும் தேவையே கிடையாது ரெண்டுக்குமே ஒரே இதான் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை நான் இதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் மறுபடியும் நான் மாற்ற விரும்பலை இப்போ நான் வந்து என்னோடய மிடில் வேர் யூஸ் பண்ணுறேன் மிடில் வேர் டிஸ்பேச் ஓகேங்களா ஸோ டிஸ்பேச் இப்போ வந்து நான் இங்கே இதை ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ டிஸ்பேச்சுக்குள்ளே நான் எந்த ஆக்ஷனை கால் பண்ண போகிறேன்னு சொன்னால் டைப் லாகின் ஸ்டார்ட் ஓகேங்களா இதை அனுப்பிட்டேன் ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேட் அப்படி இருக்கட்டும் நீங்கள் இதை கன்சூல் போட்டு பார்த்துக்கலாம் டிஃபால்ட்டாக என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து
login னு வந்து முன்னாடி மூணு middleware மூணு ஆக்சன் இருந்துச்சு இப்போ வந்து ஒரே ஆக்சன் ஒரே ஆக்சன் ஒரே ஆக்சன் அது வந்து நான் தலைவர போட்டுக்கிறேன் கரெக்ட்டுங்களா ஸோ ஓகே இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஓகே இப்போ நாங்கள் இறந்துவோம் ஸோ இது நான் தேவையில்லை ஓகே நான் டெலிட் பண்ணிக்கிறேன் இது எனக்கு தேவையில்லை கரெக்டா ஸோ சீட்டாக முடியாது தி ஸ்டார்ட் ப்ராப்ஸ்குள்ள என்னென்ன வருது நான் பார்த்துறேன் ஓகேங்களா ஜேசான் ஸ்ட்ரிங்கிஃபை ப்ராப்ஸ்குள்ள என்னென்ன பார்த்துடலாம் அப்போ எனக்கு தெரியும் ஸோ சேவால் கொடுக்குறேன் ஸோ டிஸ்பேச் இஸ் நாட் டிஃபைன் சொல்லிட்டு வருது டிஸ்பேச் இஸ் நாட் டிஃபைன்ட் டிஸ்பேச் இஸ் நாட் டிஃபைன்ட் ஓகே கான்ட்ரடக்ஸ் திங்க் ரெண்டாக தங்கில் ஏதோ இஷ்யூ இல்லை இது வேறு எதுவும் இஷ்யூ ரெண்டு இஷ்யூ கரெக்டாக வச்சுருக்கேன் ஆக்ஷன் ஸ்டார்ட் தங்க் இங்கே ஆட் பண்ணிட்டேன் ஸோ இங்கே வருது ஸோ என்னோடய மெயில் வேறு நான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிட்டு டிஸ்பேச்சுக்குள்ள Oh my god, நான் பண்ண தப்பு என்னன்னு சொல்லுங்களேன் இந்த ரெடக்ஸ் தங்கில் இங்கே ஒரு செமிகாலன் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னா கான்ட் ரிசால்வ் ரெடக்ஸ் தங்குன்னு சொல்லிட்டு நான் இதே பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தா அது பக்கத்தில் ஒரு செமிகாலன் வச்சுருக்கேன் ஸோ நான் பார்க்கலாம் ஸோ ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு சேவால் கொடுக்குறேன் ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது என்னோடய ஆப் டாட் ஜேஸில் 29 வந்து என்னோடய ஸ்டேட் வந்து ப்ரிண்ட் ஆகுது என்ன டிஃபால்ட்டாக வந்துருச்சு லோடிங் ஃபால்ஸ் டேட்டா ஒன்றுமே இல்லை எரர் ஒன்றுமே இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ எதுவுமே இல்லை இப்போ நான் டெலிட் பண்ணிடுறேன் ஓகேங்களா இது எல்லாமே வந்து என்னோடய ரிஜிஸ்டர் ப்ராப்ஸ்க்கு வந்துருக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை மாற்றுறேன் லோடிங் ரிஜிஸ்டர் ப்ராப்ஸ் டாட் லோடிங் ஸோ டேட்டா எனக்கு மட்டும் ஸ்டிங் கேட்கணும் ஏன்னா அரை இல்லை மல்டிபிளாக வரும் ஸோ என்னோடது டிஃபால்ட்டாக இப்போ வந்து லோடிங் ஓகேங்களா இப்போ வந்து ஃபால்ஸு டேட்டா ஒன்றுமே இல்லை ஏறது இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் வைக்க போகிறேன் ஓகேங்களா லாகின் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நான் வந்து லாகின் இதுக்குள்ள ஒரு சம்திங் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன் ஓகேங்களா லாகின் பண்ணுற ஃபங்க்ஷன் எழுத போகிறேன் ஸோ இப்போ இந்த டிஸ்பேச் பண்ணுறது ஃபஸ்ட்டு லாகின் ஸ்டார்ட்டுங்கிறத வந்து நான் வந்து டிஸ்பேச் பண்ணியிருக்கேன் ஸோ லாகின் ஸ்டார்ட் மீன்ஸ் எனக்கு என்ன ஆகும்னா லாகின் ஸ்டார்ட் போட்டேன்னா எனக்கு வந்து லோடிங் ட்ரூ ஆகிடும் லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அடுத்து நான் வந்து லாகின் சக்ஸஸ் சக்ஸஸ் மீன்ஸ் எனக்கு ஒரு டேட்டா வேணும் கரெக்டாக ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்
JSON placeholder. JSON placeholder. Common interest. இது அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரெடூஸ் ரெஸ்பான்ஸ் இப்போ வந்து என்னோடது நான் கட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து லாகின் சக்ஸஸ். ஸோ உள்ளவே வந்து பேலோடு அனுப்பிடுங்க பார்த்தீங்களா, ஆக்ஷன் டாட் பேலோடு. ஸோ இந்த பேலோட வந்து நான் இங்கே அனுப்பிடுறேன். இந்த பேலோட என்ன வரும் கேட்டிங்கன்னா ஜேசான். ஓகேங்களா? இப்போ வந்து தென்னில் போட்டேன். இப்போ வந்து கேட்ச் எரராக இருந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ நான் சொன்னேன் கெட் ஆல் கெட் போடுறேன். கெட்டு போகும்போது தென்னு வந்துச்சுன்னா லாகின் சக்ஸஸ் உள்ளே போயிடும். சப்போஸ் எரர் கேட்ச் ஆகி வந்துச்சுன்னா ஸோ எரர் வேணும்ல. ஸோ வந்து எரர் தான் அனுப்பேன். இப்போ வந்து டிஸ்பேட்ச். ஸோ இந்த டைப் அப்படி ஸோ இங்கே வந்து லாகின் ஃபெயில் பண்ண கரெக்டாக நான் போடல. ஸோ லாகின் ஃபெயில், லோடிங் ஃபால்ஸ். ஓகே, ஆக்ஷன் ஸ்டார்ட் எரர். ஸோ நான் லாகின் ஃபெயில் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிட்டு இங்கே போட்டேன். இங்கே பேலோடு வராது, இங்கே எரர்ஸ் தானே வரும். ஆக்ஷன் டாட் எரர். ஸோ எரர் எரர். ஓகேங்களா? ஓகேங்க, இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா? ஸோ இப்போ என்னோடதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆக்ஷன் டெட் லாகின் ஸ்டார்ட் டிஸ்பேட்ச் பண்ணுறேன். அடுத்து எதை டிஸ்பேட்ச் பண்ணுறேன், இங்கே எதாவது வருது. ஏன் இந்த எரர் வருது? எக்ஸ்பெக்டட். வாட் எக்ஸ்பெக்டட்? Something expected. Okay. 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 Something expected. ஸோ இதில் இந்த இடம்ல கரெக்டாக. ஸோ ஓகே, தென் ஒரு பேரண்டிசிஸ் விட்டுட்டேன். ஓகேங்களா? அதான் ஓ மை காட். ஓகேண்ணா, செம கூல். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கேன். ஸோ ஓகே, நான் சேவால் கொடுத்துறேன். ஸோ இதான் சில்லி மேட்ருங்க பார்த்தீங்களா, பேரண்டிசிஸு அந்த செமிகால் வச்சது அப்பப்போ அப்படி தான் வரும். ஓகே, இப்போ என்னோட லோடிங் ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா? டிஃபால்ட்டாக. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய மிடில் வேரை வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் வந்து ப்ராப் ஸ்டார்ட் ஆன் கிளிக் பண்ண. என்ன லாகின்? தி ஸ்டார்ட் ப்ராப் ஸ்டார்ட் லாகின். ஓகே. ஸோ இப்போ எனக்கு வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். ட்ரூவாக மாறிடுச்சு. ட்ரூவாக மாறிட்டு ஃபால்ஸாக மாறிட்டு எனக்கு வந்து யூசர் ஐடி, ஐடி, டைட்டிலு எல்லாம் கொண்டு வந்துச்சு. இப்போ இதே வந்து நான் எரராக அனுப்புகிறேன், நான் டிலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ தப்பான ஒரு டொமைன் நேம் போட்டிருக்கேன். ட்ரூவாக மாறிடுச்சு, இது எரராக மாறிடுச்சு. அதாவது ட்ரூவாக மாறி ரெஸ்பான்ஸ் போயிட்டுட்டு எரர் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. பார்த்தீங்கன்னா இங்கேயும் அத்தாரிட்டி இன்வாலிட் அந்த மாதிரி யூஆர்எல்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? கரெக்டாக. இப்போ நான் கரெக்டான யூஆர்எல்ல போட்டேன்னா ஃபால்ஸ், ட்ரூ ஆகிட்டு ஃபால்ஸாக மாறிடுச்சு. தென் எனக்கு இதை ப்ரொவைட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ சிம்பிள், ரொம்பலாம் ஒரு காம்ப்ளிகேட்டடாக கிடையாது. கரெக்டாக
ஸோ என்ன பண்ணுங்கள், இப்போ அது என்ன டைனமிக்காக மாற்றலாம்னா, இங்கே ஒரு இன்புட் ஃபார்ம் வச்சு இப்போ வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுட்டு இதை நம்ம இங்கே வேலிட் பண்ணிக்கலாமா, ஒரு இஃப் கண்டிஷன் போட்டுட்டு வேலிட் பண்ணி ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த இதுக்குள்ள போ, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா லாகின் ஃபெயிலியர் த்ரோ பண்ணிடலாம். கரெக்டாக? ஸோ சிம்பிள். ஸோ இப்படி தான் டிஸ்பேச் ஒர்க் ஆகுது. இது மிடில்வேர். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி மூணு ஆக்ஷனை போட்டு மூணு ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணுவோம், டிஸ்பேச் பண்ணோம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஸ்பேச்சுங்கிற மிடில் வேற கால் பண்ணி ஃபஸ்ட்டு லாகின் ஸ்டார்ட்டு, லாகின் ஸ்டார்ட் ஆனப்போ ட்ரூ ஆயிரும், ட்ரூ ஆச்சு திரும்ப அப்புறம் ஃபெச் பண்ணு போ, ட்ரூவாக இருந்துச்சுன்னு இல்லை சக்ஸஸ் அதாவது டேட்டா இருந்துச்சுன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக பேரோடுக்குள்ளே போ, தப்பாக இருந்துச்சு எரரை கேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா லாகின் ஃபெயிலுக்குள்ளே போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, சிம்பிளாக முடிஞ்சு. ஓகேங்களா, இதான மிடில் வேர். ஓகேங்களா, ஒரே நேரத்தில் எத்தனை வருதோ அத்தனை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், எதை ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இதிலே போடலாம், ஏஜ் 21 அபவாக இருந்துச்சுன்னா இங்கிட்டு போ, ஏஜ் பிலோ 21 இருந்துச்சுன்னா இங்கிட்டு போ அப்படின்னு ஃபங்க்ஷனுக்குள்ளே இஃப் கண்டிஷன் போட்டு நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம், லாகின் லாகின் யூஸருக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா, இதுதான் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டோட வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா, இதைத்தான் நான் என்னோடய வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரிய வச்சுருப்பேங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ டியூட்டோரியல் முடியுது. நம்ம சீட்டா மீடியாவுக்கு இன்னும் யார் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, டில் இப்போ வரைக்கும் யார் யாரெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ எண்டு வரைக்கும் யார் இருப்பீங்க, யார் ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க எனக்கு தெரியாது. ஸோ இந்த மூமெண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சீட்டா மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு ஒரு சப்போர்ட்டும் தான் எனக்கு நல்லா மோட்டிவ் பண்ணுவோம், புதுசாக வீடியோ போட எனக்கு தூண்டும். ஓகேங்களா, இன்னும் ஃப்யூச்சரில் வந்து ஹூக்ஸு, லாகின், அப்புறமாட்ட நிறைய டெக்னாலஜி பற்றி வீடியோ போகிறக்கான ஐடியாஸ் நம்மகிட்ட நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் பாய்.